தலைய பரங்கா சீவுற மாதிரி சீவி தள்ளி இருக்கலாமே. அவ இந்த காபி குடிக்குத என்ன சொல்றியா? காபி கிட்ட வரப்படாதுன்னு சொல்லிட்டு தப்பே காலி பண்ணிட்டிய. காபியில இந்த பால் கலந்துறதுனால தோஷம் இல்லைங்க. நான் 10 இடத்துக்கு போறேன். சங்கல போல 10 பெரிய மனுஷரோட பழகுறேன். வீட்டுல பாக்குற ஆச்சாரத்தை வெளிய பார்த்தா நடக்குங்களா? இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு நீங்க கண்டிப்பா ஒரு தடவை கிராமத்துக்கு வரணும். அதுல சுப்பையா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊரு போய் அவங்கள பார்க்காம வரதுன்னா நல்லா இருக்கு. பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்காது. அதனால நீ ஏதோ ஒரு விதமா முடிவு செய்து நல்லதுங்க. அப்படியே ஆகட்டும். நான் உத்தர வாங்கிக்கிறேன். பெரியம்மாவா நமஸ்காரம். நமஸ்கார். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? அதத்தான் சொல்ல வந்தேன். நான் இப்ப புறப்பட்டு வர்ற போது சீத்தம்மா வீட்டுக்கு போய் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்துதான் வர்றேன். என்னமோ பாவம். என்ன பையா? சீத்தம்மாவுக்கு அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது வந்து படுத்த பிடிக்க விழுந்துடுறாங்க. என்ன அதுக்கு உடம்புக்கு? நெஞ்சு வரியா? நல்லதோ கெட்டதோ அங்கேயே வைத்தியம் செய்யறாங்க. ஒண்ணும் தேர மாட்டேங்குது. எதுக்கு இந்த நாட்டு வைத்தியம்? இங்கிலீஷ் வைத்தியம் செய்ய சொல்லி உங்க மருமக பிள்ளை கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். கேட்டா தானே ஒரே பிடிவாதம். இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு ஏமா நீங்களாவது உங்க பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்து கொடுத்த ஒரு பிராண செய்துக்கு சொல்றீங்க அப்படித்தானே? என்ன ஆனாலும் சரி அவளை வீட்டோட கொண்டாந்து வச்சுக்க மட்டும் நான் ஒரு காலம் ஒப்புக்க மாட்டேன். ஏ அந்த வரம்பு மீறி போற அவளை வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம குழந்தை எதுக்கு துப்பலாம பட மாட்டாங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இப்ப அவளை யார் கூட்டிட்டு வரதாக சொல்றாங்க? என் குழந்தைய பத்தி தான் நான் பேசிட்டு போதும் போதும். நீ ஒத்தான் பெரிய பெற்ற குழந்தைகள். ஆமா ஆமா எல்லாரும் தான் பெத்தாங்க வளர்த்தாங்க. அந்த அழகு தெரிஞ்சுதானே இருக்கு. எதுக்கம்மா என்ன இப்படி குத்தி காட்டி கொள்ற? இத பாருங்க இந்த விஷயத்துல மட்டும் நம்ம வாய் மூடிட்டு ரொம்ப நல்லது. தெரிஞ்சு போன நம்ம குடும்பம்
மறுபடியும் ஒண்ணா சேர்ற அதிர்ஷ்டம் இருக்கா? இத பாரு, நீ எதையோ நினைச்சு மனசை கெடுத்துக்காரு. காலம் வரப்போ எல்லாம் சரியா போயிடும். மறந்து நாங்க பொம்மை கல்யாணம் பண்ணி விளையாட போறோம். அங்க எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் புடவை கட்டு பாட்டி. நான் கட்டட்டுமா? என் புடவை கட்டி விடு. நல்லா இருக்குடி, நீயும் புடவையும் அசல் கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கியம்மா. ஓகே, நான் கல்யாண பொண்ணு இல்ல, நான் தான் மாமியார். அப்ப மாமனார் யாரு? ராஜா தான். ராஜா வா, பாத்தீங்களா? அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். ஓராயிரம் காலம் சேர்ந்து நன்றாய் வாழணும். அன்பினால் தேவும் சொந்தமா என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். தானே பெற்ற குழந்தையாக நினைக்கணும். பந்து ஜனம் எல்லோருக்கும் பட்சமாக இருக்கணும். பந்து ஜனம் எல்லோருக்கும் பட்சமாக இருக்கணும். பர்த்தாவை பெற்றோர் தம்மை பாதுகாத்து மதிக்கணும். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். துன்பம் ஏதானாலும் பங்குடையா சம்சாரம். எல்லாளும் இல்லா வீட்டில் ஏற்படாத அலங்காரம். அம்புவியில் ஆணில் பாதி பெண் என்பது நீதிகாரம். அம்புவியில் ஆணில் பாதி பெண் என்பது நீதிகாரம். அறிந்து நட தம்பி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதாரம். அன்பினால் மகனே சொந்தமா என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். ஓராயிரம் காலம் சேர்ந்து நன்றாய் வாழணும். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். தந்தை தாயின் பேருக்குன்னால் தாழ்வு வர நடக்காதே. சம்பத்து வந்தாலும் நீ தற்பெருமை அடிக்காதே. சந்ததமும் கணவன் சொல்லை தடுத்து முகம் துளிக்காதே. சந்ததமும் கணவன் சொல்லை தடுத்து முகம் துளிக்காதே. சமயம்தான் கிடைக்கும் போது தலையணை மந்திரம் ஜெபிக்காதே. அன்பினால் மரணே சொந்தமா என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். ஓராயிரம் அவங்க ரெண்டு பேரும் கைகோத்துக்கிட்டு போறப்போ அழகான ஜோடி புறா மாதிரி இல்லை சொல்லம்மா? ஆமாம்மா. அம்மா, இன்னைக்கு ஒன்னா இணைஞ்ச அந்த கைகள் மறுபடியும் பிரிஞ்சு போகாம பார்த்துக்க. பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்து ஒத்துமையா இருக்கும்படி செய்ய. இதுதான் அம்மா நான் வேண்டிக்கிறது. அவங்க கல்யாணத்தை பார்க்கற அதிர்ஷ்டம் நினைக்கிறது. அம்மா, நீயும் அண்ணாவும் சேர்ந்து என் ஆசையை நிறைவேற்றுறதா வாக்கு கொடுத்த. நான் நிம்மதியா கண்ணை மூடுவேம்மா. அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ நான் என்னம்மா சொல்ல முடியும்? ஆமா அம்மா, எனக்கு தெரியும். அண்ணே இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணாவும் நீயும் தான் இந்த புண்ணியத்தை கட்டுக்கணும்.
பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரே ஆசையை நிறைவேற்றி வைக்கும்படி உன்னை வேண்டுகிறேன். இது உன்னால செய்ய முடியாத அம்மா. ஏமா முடியாது, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நான் இன்னைக்கே அண்ணாவை வரவழைக்கிறேன். உன் எதிரிலேயே விஷயத்தை சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கிறேன். அம்மா சரிதானே? அம்மா என்ன என்னங்க அது தம்பி? சீதாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? உங்க தங்கச்சிக்கா? ஐயோ பாவம், உங்களை உடனே பார்த்து வச்சிருந்தாங்களா? உன்ன கூட கூட்டி வச்சிருந்தாங்க. பணத்தை மூட்டை கொண்டு வச்சிருந்தாங்களா? எந்த அவளை இறக்கமில்லாம பேச, ஆளுங்க செத்துக்கிட்டு இருக்கு. கேட்டப்பட்டா நான் அப்புறம் வரேன், நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நான் போய் மருந்து அனுப்புறேன். என்ன பாரு, நீ எப்படி கண் கலங்கினா? எப்படி எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் இருக்கு அம்மா. ஏமா அம்மா, அண்ணா இன்னும் வரலையா? வந்துடுவாம்மா, இது நேரம் நிம்மதியா படுத்துக்கோ, இல்லன்னா இருமா ஜாஸ்தி ஆயிடும். இன்னும் எப்பம்மா வருவாரு? வந்துடுவா. சீதா என்னம்மா இது? அழாது, ஏன் இப்படி வேதனை படுற? வேதனை நான் சாக போறேன்னு வேதனை படல அம்மா. என் கடைசி ஆசை நிறைவேறாம போன என் நெஞ்சு வேகாதம்மா. தப்பம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதே. ஒண்ணும் பரவாயில்லம்மா. பாப்பா இங்க வாம்மா. அம்மா நான் ஒண்ணு கேட்கிறேன், அதையாவது நிறைவேற்றியா? மறுபடியும் பாப்பாவுக்கு புடவை கட்டி கல்யாண பொண்ணு போல சிங்காரி ராஜாவையும் அவளையும் மனமேல உட்காரவே கண்ணார ஒரு தடவை பாக்குறேன். அவங்க கல்யாணம் நடந்ததா எண்ணிக்கிறேன் அம்மா. அம்மா சீதா நீ கவலைப்படாதே அம்மா, உன் ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுறேன். கல்யாணத்தை பார்க்காமே போறேன். அம்மா சரி, நீயாவது சொல்லு, நீயாவது சொல்லம்மா. உன் அத்தானையே கல்யாணம் பண்ணுகிறேன்னுட்டு நீயாவது சொல்லு, அப்போதான் உன் அத்தை நிம்மதியா கண்ணை மூடுவான். அம்மா கண்ணு ராஜா சருவும் பெஞ்சாதிடா. சரின்னு சொல்லம்மா, சரின்னு சொல்லு. அம்மா அம்மா இனிமே வரமாட்டார், வரவே மாட்டாரம்மா. இந்த கல்யாணம் அம்மா, இந்த கல்யாணம், இந்த கல்யாணம் நடக்கும். புரந்தரே ஆகட்டும், கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துங்க. அம்மா என்னம்மா இவ்வளவு அவசரப்பட்டுனீங்க? எல்லாம் நான் தெரிஞ்சுதான் செய்ய, அவளுடைய ஆத்ம சாந்திக்காக இதெல்லாம் செய்யத்தான் போறேன். இன்னைக்கு செய்யுங்க சரி, நாளைக்கு ஏதாவது இந்த கல்யாணத்தினால எதுவும் நான் அனுபவிக்கிறேன். என்ன ராகும், இது என்ன தப்புன்னு? பொண்ணை பெத்த தாப்ப அவருன்னா அவரை பெத்த தாய் இவங்க. இவங்களுக்கு இல்லாத உரிமையும் அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு? இது நமக்குள்ள பேசுற பேச்சு மேல் கொண்டு என்னையா சும்மா நிக்கிறீங்க? ஆராதீங்களா ஐயா? ஐயா நீங்க எங்க போறீங்க? நீ ஒருத்தன் உலகம் தெரியாதப்ப இந்த மாதிரி சிக்கலான விஷயத்துல நாமெல்லாம் நேரடியா கலந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. இது நமக்குள்ள பேசுற பேச்சு, மேல் கொண்டு நான் வர்றேன். ॐ प्रवन्ते बृहस्पतेः रुदन्तं संहारजतां ध्रुवं तन्त्वदाने लाभवते महेतुदा मन्ये पदा मातृधानभान्त
அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமோ? ராஜா நீ கூட அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. ராஜா பல்லாண்டு சிரஞ்சீவியா ஆனந்தமா வாழ. என்ன காரியம் செய்துட்டேம்மா? என்ன காரியம் செய்துட்டேன்? அப்பா என்ன என்ன செய்தாலும் சரி, சாகடிச்சாலும் சரி, நடந்தது நடந்து போச்சு, ஏதோ செய்து முடிச்சுட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணுமானாலும் கூறு, அனுபவிக்கிறேன். ஆனா என் வார்த்தை மட்டும் நம்ம. நான் யாருக்கும் துரோகம் நினைக்கல, தவறான எண்ணத்தோட இது செய்யல, நல்ல எண்ணத்தோடு எல்லாருடைய நன்மைக்காகத்தான். நன்மை எதம்மா? இதுவா பால்மணம் மாறாத பச்சளம் குழந்தைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டிட்டிய? பெத்த தாய் தகப்பன் நாங்க செத்து போயிட்டோம் நினைச்சியா? எங்க குழந்தை மேல நாங்க எவ்வளவு ஆசை வச்சிருப்போம்? அவளுடைய எதிர்காலத்தை பத்தி நாங்க எத்தனை கனவு கண்டிருப்போம், எத்தனை கோட்டை கட்டிருப்போம், கொஞ்சமாவது யோசனை பண்ணியா? எதை பார்த்தமா கல்யாணத்தை செய்து? ஆசியா, அந்தஸ்தா, படிப்பா எதுவுமே கிடையாது, நாளைக்கு அவருடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? அவன் ஏழைங்கிறதுனால தானே இப்படி கேவலமா பேசுறேன். எம்பா, நாம் எல்லாம் இருக்கும்போது அவன் ஏன் ஏழையா இருக்கணும்? இல்லைன்னாலும் நல்ல காலம் இருந்தா எத்தனை நேரமாகும் அவன் பெரிய படிப்பு படிக்கிறதுக்கும் பணக்காரன் ஆகிறதுக்கும்? போதும் போதும், இவ்வளவு பேரை பாவம் பண்ணிட்டு மறுபடியும் தர்க்கம் வேற பண்றியா? இல்லப்பா, அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்யவே இல்லை. ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு இது செய்தி தாவோட போராடிக்கிட்டு இருந்த அந்த துரதிருஷ்டசாலினுடைய ஆத்ம சாந்திக்காக செய்தி. சொந்த பந்தத்தையும் புறந்து எந்த சம்பந்தமும் வேண்டாம்னு பிரிஞ்சு போன பெரியவங்க வளர்த்த விரோதம் இந்த சின்ன குழந்தைகளுடைய பிஞ்சு உள்ளங்களை விஷமாக்க வேண்டாம்னு செய்தி. இது பாவமான எந்த தண்டனையானாலும் ஆனந்தம் அனுபவிக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை, நீ அவளுடைய தகப்பன், நான் உன்னுடைய தாய். பெத்த மனசனுக்கு தெரியும், உன் குழந்தை என்கிட்ட வளர்ந்தவன், ராத்திரியும் பகலும் கண்ணிமய காக்கிற மாதிரி அவளை என் மடிமேல போட்டு வளர்த்தி இப்ப நான் அவ வாழ்க்கையை நாசமாக்குவேனா? உன் தாய் அவ்வளவு கேவலமானவ இல்லை, கொடூரமானவ இல்லை. இல்லையடா, இல்லை. சரோஜா, சரோஜா, மறுபடி அண்ணா, அண்ணா, இதுல அம்மாவுடைய தவறு எதுவுமே இல்லை. எனக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. கூட பிறந்தவளின் கோரிக்கையை நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில செய்துட்டாங்க அண்ணா. சீதா, உனக்காக என்ன வேணுமாலும் செய்ய தயாரா இருக்கு. ஆனா இது மட்டும் முடியாது. குழந்தைங்க விஷயத்துல எங்களுக்கு எவ்வளவோ ஆசையும் அபிப்பிராயம் இருக்கு. இன்னும் இதையே நீ திருப்பி திருப்பி கேட்டு என்னை கெட்டவன் ஆக்குறதை விட அறிவோடு மறந்துடுறதே நல்லது. நிஜமா குழந்தைக்கு என்னங்க கல்யாணம்? உங்களுக்கு என்ன புத்தி கொள்ளாரா?
உங்களுக்கு கோளாரா போனாலும் எனக்கு இன்னும் போகல. எனக்கு தெரியாம என் குழந்தை கல்யாணம் செய்யறதா என்னதான் அப்பல பெத்த பாட்டியா இருந்தாலும் அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஆகாத்த செய்யறதுக்கு தான் என் குழந்தைய மோசம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பொட்டக்காய் பெரிய பொம்பளை சாட்சியங்களின் வாக்குமூலப்படி பால்ய விவாக தடுப்புச் சட்டம் 6வது பிரிவின் பிரகாரம் குழந்தையின் தகப்பனாரும் முதல் எதிரியுமான பெரிய வீட்டு ராமையாவை குற்றவாளியாகவும் அதே சட்டம் 5வது பிரிவின்படி திருமணத்தை நடத்தி வைத்த புரோகிதர் மேலூர் மகாலிங்க சாஸ்திரியை குற்றவாளியாகவும் நான் கருதுவதால் முதல் எதிரிக்கு 2000 ரூபாய் அபராதமும் அதை கட்டத் தவறினால் 1 மாத சிறை தண்டனையும் 2ம் எதிரிக்கு 100 ரூபாய் அபராதமும் அதை கட்டத் தவறினால் 7 நாட்கள் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பு கூறுகிறேன். 2000 எனக்கும் போட்டாங்கம்மா 100 ரூபாய் தர்ப்பக்குள்ள வச்சு தர்ப்பணம் பண்ணி பழைக்கிறவன் நானு. 100 ரூபாய்க்கு எங்க போவேன்? எத்தனை கல்யாணம் பண்ணாலும் எத்தனை கர்மா பண்ணாலும் 100 ரூபாய் சேராது. அடாடா நீ வேற என்னைய உப்பாதி வைக்கிற? எப்படியாவது பார்த்து கட்டி போடலாம், பேசாம போ. எப்படியா கட்டுறது? இருக்கிற வீடு வாசல் தோட்டம் துறவு மாடு கண்ணு எல்லாத்தையும் வித்துட்டு துண்டு உதறி தோல்ல போட்டு போகணும், இல்ல எல்லாரும் போய் ஜெயில உட்கார்ந்து இருக்கணும். ஜெயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன தலை எடுத்தா? இந்த சுப்பையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. பேசாம இருக்க தம்பி, இந்த 2000த்தை போல அவங்க கிட்ட இருந்து 10 மடங்கு கறக்குற அது எப்படியா முடியும்? ஏன் முடியாது? அம்மா, நீங்க ஒரு தடவை பட்டத்துக்கு போய் உங்க பிள்ளைய பார்த்து இனிமே எந்த முகத்தோட அந்த வீட்டு வாசப்பட மிதிப்பு இது நிச்சயம் தானே? அப்போ உங்க ஜீவனாம்சத்துக்கு வழி செய்ய வேண்டிய கடமை உங்க பிள்ளைக்கு இருக்கா இல்லையா? கேளுங்களே, உயிரோட இருக்கிறாளா செத்தாளான்னு இது வரைக்கும் கவனிக்கவே இல்லை. ஜீவனத்துக்கு தான் வழி செய்ய போறாங்க. வழி செய்யாம போனா இருக்கவே இருக்கு கோர்த்து. அம்மா, ஒரு துண்டு காகிதத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இதுதானா நீங்க வழி சொல்ற லட்சணம்? இத்தனை காலம் வாழ்ந்து இந்த வயசுல கோர்த்து யாரு சொல்றீங்களா? சொந்த மகன் மேல தாகப்பட சொல்றீங்களா? நான் விரும்பிங்களா அதை சொல்றேன். அவங்க அவ்வளவு தூரத்துக்கு போன பிறகு எதுவானாலும் சரி, இத்தனை காலம் மரியாதையா வாழ்ந்த குடும்பத்தை இப்ப சந்திக்க எடுக்க மாட்டேன். அவங்க எப்பவோ சந்திச்சிருக்க வந்தாச்சு. ஈனமான இல்லாம கோர்த்து ஏறி கட்டின தாலி அத்தரிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு இன்னும் மரியாதை வேணுமா? மரியாதை எதுக்கப்பா இதெல்லாம்? என்னமோ என் காலம் இப்படியே போகட்டும். சுப்பையா, ஜீவனாம்ச வழக்கப்பட ஏற்பாடு செஞ்ச. யார் அப்பு விட்டு சொத்து என்ன அவங்க பாக்கலாம். அவ்வளவு அவசரப்படுறது நமக்கு நல்லது இல்ல தம்பி. முதல்ல நல்ல விதமா கேட்டு பார்ப்போம். படிஞ்சு வரலன்னா அந்த வழி இருக்கவே இருக்கு. இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு நான் இப்பவே பட்டத்துக்கு புறப்படுறேன். மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாது. வரட்டுமா? சரி, போயிட்டு போலாம் போலாம். பட்டணத்துக்கு என்ன, சீமைக்கே போலாம். என்னமோப்பா, சீமைக்கே போறானோ என்னமோ. யார் பார்த்தாங்க அவன் அதிர்ஷ்டத்தை? பார்த்துட்டு தான் இருக்கமே. அவன் அதிர்ஷ்டத்தையும் நம்ம அதிர்ஷ்டத்தையும் எதை வச்சு படிக்க வைக்கிறது? அவன் பார்த்து விட்டு சொத்து என்ன இருக்கு? இருக்கிறாம ஐயா இருக்கு. அவன் பார்த்த வீட்டு சொத்தே இருக்கு. குட்டி பேர, நீ அதிர்ஷ்டசாலிடா. அம்மோ, நான் படாத பாடெல்லாம் பட்டு வேறையே வெற்றிகரமா முடிச்சு. என்ன சுப்பையா? ஆமா ஆமா, காவாங்கர ஓரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு 10 ஏக்கர் நிலத்தை உங்க ஆயுள் பரியந்தம் உங்களுக்கு ஜீவனாவசமா அனுபவ பாத்தியத கொடுத்துட்டாரு. யாரு உங்க மகன்?
எதுக்கு அந்த உதவாக்கறனலாம் வருஷம் முழுது உழைச்சாலும் உனக்கு நெல்லுமணி கூட தேராது அடாடாடா ராமையா எல்லாத்துக்கும் நீ ஏறுமாறையா கிடைச்ச வரைக்கும் சந்தோஷப்பட்டு பிள்ளைய படிக்க வச்ச பாரியா படிப்பு வாசனை இல்லாதவனு தானே அவன் கல்யாணத்துல வந்து செய்தாங்க நம்ம பயல யார இந்த சிங்க குட்டி பயல இங்கிலாந்து வரைக்கும் அனுப்பி இருக்கிற படிப்பெல்லாம் தீர்ற வரைக்கும் படிக்க வைங்க இது நமக்குள்ள பேசுற பேச்சு மேற்கொண்டு அதிகமா படிச்சா அதிகமா வரதட்சணை கிடைக்கும்னு நினைச்சிட்டு என்னுடைய ஃபாதர் ஆகப்பட்டவர் காலேஜ் படிப்பு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார் பாஸ் ஆயிட்டா கல்யாணம் பண்ணிடுவார் கல்யாணம் நடந்துட்டா படிப்பை நிறுத்தி விடுவார் அப்புறம் உங்களை இப்படி எல்லாம் சந்திக்க முடியுமா இப்படி எல்லாம் ஜாலியா பேச முடியுமா நாம் பிறந்த பொன்னாட்டை நாமே சுத்தி பார்க்காவிட்டால் இன்சல்ட் அவமானம் இது என்னுடைய தீர்மானம் இத்திருச்சபையின் அபிப்பிராயம் என்னவோ இதை நாங்கள் ஏன் மனதோடு ஆவதிக்கிறோம் இதை யாம் எதிர்க்கிறோம் வேணா மெஜாரிட்டி தீர்மானம் நீ ஒத்துக்கத்தான் வேணும் டேய் இது குடியரசுடா குடியரசு என்ன ஆனாலும் சரி நான் ஊருக்கு போகணும் ஒரு நாளாவது அங்க தங்கிட்டு வரணும் ஏண்டாப்பா பாட்டிய பாக்கணுமா ஆமா தோழர்களே இந்த பால் குடிக்கிற பாப்பா பாட்டியை பார்க்க வேண்டும் என்று கருகிறது இதற்கு ஒரு தொட்டிலும் வாங்கி கையில கொடுத்து பிஸ்கோட்டும் கொடுத்து அனுப்புங்கள் டேய் ஒரு சின்ன விஷயம் நீ ஊருக்கு போகலாம் சரி ஆனா அங்கே போய் தங்கிடக்கூடாது டூ டேஸ்ல ரிட்டர்ன் ஆகணும் இல்ல நாங்க இருக்கிற இடம் தேடியாவது வந்து தீரணும் டேய் இந்த தீர்த்த யாத்திரை ஸ்பெஷல் உனக்காக நிக்காதடா நிக்காது இதை நாங்கள் ஏற மனதோடு எடுத்ததுக்கெல்லாம் மோதிக்கிறேன் மோதிக்கிறேன் மோதலாம் மோதலாம் கொஞ்சம் கூட ரத்தத்தை காணும் டேய் ஓகே ஓகே என்ன பாட்டு அது சாப்பாடு வேணா தினமும் அங்க சாப்பிட்டு தான் சாப்பிடுறேன் ஆனா பாட்டி கையால சுட்ட விட மாதிரி இருக்குமா இன்னைக்கு இதுதான் எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் நீ சுட்டு போட்டுட்டே இரு நான் பிட்டு தின்னுகிட்டே இருக்கேன் போகும் சொல்ல மாட்டான் நீ நினைச்சாலோ கேட்க தேவையில்லை சொல்லுவான்னு சந்தேகப்பட்டாலோ கேட்கவே கூடாது இருந்தாலும் இந்த கல்யாண விஷயத்துல யாரு கையா கல்யாணம் நம்ம பையனுக்குதாம்மா அவனுக்கு எத்தனை தடவை கல்யாணத்தை செய்து வைப்பீங்க என்னம்மா அப்படி சொல்றீங்க பொம்பளை பிள்ளைக்கு அவங்க மறு கல்யாணம் செய்யறப்ப ஆம்பளை பையனுக்கு தான இந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் தர்மமும் தர்மத்துக்கு ஆணு பெண்ணுங்கிற வித்தியாசமே இல்லை நீங்க எது வேணும்னாலும் சொல்லுங்க அவனுக்கு மறுபடியும் கல்யாணம் செய்யறத அதர்மம் ஆமாமா இந்த தர்மம் பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல இந்த குடும்பம் கொஞ்சம் தலைதூக்கி வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நாங்க கஷ்டப்பட்டது போதும் அவனாவது கொஞ்சம் சுகப்படுத்தும் அப்பா என் கல்யாணத்தை பத்தி நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க கல்யாணம் செய்துக்கு போறவன் நானு நீங்க பேசாம இருங்க நல்லா சொன்னா தம்பி நல்லா சொன்னது கல்யாண விஷயத்த
முடிவு செய்யற பொறுப்பை அவங்கிட்ட விடுறதுதான் நல்லது. வர்றம்மா. ஆமா ராஜா, உனக்கு 10வது வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த நடுக்கூடத்தில் உங்க அம்மா கண் முன்னாலேயே நடந்தது. ஆமாம் பாட்டி, எனக்கு கூட ஏதோ லேசா நினைவுக்கு வருது. உனக்கு அந்த அளவுக்கு அவரது ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன குழந்தை, இப்ப பூர்த்தியா மறந்தே போய். யாரு பாட்டி அந்த பொண்ணு? உன் மாமன் மக சரோஜ். மாமாவா? எந்த மாமா? பட்டண மாமான்னு யாரோ? அவன்தான். பேரு மார்த்தாண்ட. நீ படிக்கிற ஊர்லயே இருக்கா? அப்படியா? எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அவங்க கல்யாணத்தை ரத்து செய்ததோட மட்டும் இல்லாம நம்மோட பெரிய விரோதம் கூட பாராட்டாங்க. நமக்குள்ள எவ்வளவு விரோதம் இருந்தாலும் பொண்ணு மட்டும் யாரும் மறுக்க முடியாது. சரோஜா உன்னுடைய மனைவி. அப்பா, எப்படியாவது நீ அவளை கூட்டிக்கிட்டு வந்து அப்பதான் உங்க அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடை. ஆனா உன் முயற்சி ஈடேறும் வரை நீ யாருன்னு தெரிவிக்காது. சரி பாட்டி, ராத்திரிக்கே பட்டணம் புறப்படுறேன். வருமா பொண்ணு? என்ன அத்தை, வாங்க சீக்கிரம் சரோஜா வர சொல்லு, டைம் ஆச்சு. சரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சரோஜா. ஏன்னு எப்பவும் திருப்பதிக்கு போகலன்னே, நீ இவங்க கூட வந்தா என்னவா? நான் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம். நானா மாட்டேங்கிறேன். உங்க அண்ணாவை கேளு. நீ கேட்க சொன்னதா கேக்குறேன். வேணும், நான் சொல்றத கேளுதா. நீங்க மருமகளுக்கு கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். லட்சணமா தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நான் தான் சொன்னேன்மா, டாக்டர்களுக்கு எப்படிமா ரெஸ்ட் கிடைக்கும்? ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தா எப்படி? எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்க? அப்ப சரி சாந்தா, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எல்லாம் கறந்தது கறந்தபடியே எனக்கு. சரி சரி, எல்லாம் ஜாக்கிரதையா காமிச்சுவா. நீ ஏறு முதல்ல. ஆமா இடே, ஏறா ஓட போற. தூங்கு மஞ்சு, பிறகு போய் தூங்கு. நீ ஓடுமா. சரிப்பா. ஓ பிறகு போ. சரோஜா ஒன்னு நிறுத்து, நிறுத்துமா. ஏ குருக்கா இங்க வா. தினம் தவறாம செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து. ஒரு செடியாவது செத்து போச்சு. ஐயா எந்த ஊருக்கு போறாரு? திருப்பதி சாப். திருப்பதி? அங்கே எத்தனை நாள் இருக்க போறாரு? ஜி திருப்பதியில சாப் கித்னா தின்? கித்னா தின்? தஸ் தின் சாப். ஓ தஸ் தின்னா? அச்சா. நீ மட்டும் வரல, இந்த பிரயாண உப்பு இல்லாத உப்புமா மாதிரி சப்புன்னு போயிருக்கா. சரி சரி, மூட்டை முடிச்சா எடுத்து கட்டு. எப்போ எங்கே எந்த ஊருக்கு ஓச்சுடா? இவரடா கம்மிங் போஸ்ட் ஓட்டுறான். எங்கே எப்போ என்னன்னுட்டு. ஏய், பணமும் நேரமும் தண்ணியா கரையக்கூடிய சென்னை நகர் இருக்குடா. ரைட் ரைட், நல்ல ஐடியா தான். ஆனா ஒரு சின்ன விஷயம். என்ன சின்ன விஷயம்? எப்படியும் நாம பெரிய பிரயாணம் செய்யறதா தீர்மானிச்சிட்டோம். ஆமா, இந்த பிரயாணம் சுலபமா சுகமா நடக்கணும்னா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தேவை. ஆகையினால முதல்ல திவ்ய கேத்திரமா திருப்பதிக்கு போவோம். ஐடியா ஐடியா. ஏய், போறதும் போறோம், எல்லாரும் வரிசையா மொட்டை அடிச்சுக்குவோம். ஆமா ஆமா, அப்படியே காவியம் கத்துக்கிட்டா பக்கா பண்டார கூட்டம் ஆயிடலாம். ஒர பூல் எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு. வெங்கடாஜலபதிக்கு.
எல்லாம் கார் போகுது போய் பாரு மரத்துல பயப்படாத நம்ம ரதத்துக்கு தண்ணி தாகம் ஜாஸ்தி ஒரு பர்லாங்க ஒரு தடவை தண்ணி காட்டினா போதும் அப்புறமே நல்லா ஓடும் நீ போய் சேரிங்களா உட்காரு உட்காரு உட்காருமாராணி சேகர் நீ காரை ஓட்டு நான் தண்ணிய ஊத்துறேன் அப்புறமேல பாரு நம்ம கார் என்ன வேகமா போகுதுன்னு ஓகே கைலாசம் உன் காருக்கு காரு தப்ப உடஞ்சு போச்சுடா இருடா இரு இரு என்னடா ஏய் இதனுடைய இதயமே நின்று போன பிறகு நாங்க நிக்காம இதுக்கு முன்ன ஓட முடியுமா நாடி துடுப்பையே காணண்டா கொஞ்சம் இரு இதே பிளக்க எடுத்து கிளீன் பண்ணி போட்டா நம்ம கூட்டத்துல ஜாய் ஒருத்த கூட கிடையாது கார் வந்து விழுதுல தலைய கொடுத்தா என்னடா அங்க பாரு தலைய கொடுத்திருந்தா ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்காது கார்ல உட்காரு உட்காரு டேய் எல்லாம் மூச்சு குடுத்து ஒரு தள்ளு தள்ளுங்கடா ஆனந்தமோ ஆஹா இதுவென்ன ஆனந்தமோ இன்பமெல்லாம் எனக்கேதான் சொந்தமோ இதுவென்ன ஆனந்தமோ ஆஹா இதுவென்ன ஆனந்தமோ ஏதோ
அற்புதம், பிரமாதம், சூப்பர். மன்னிக்கணும், உணர்ச்சி பரவசத்திலே உங்க தனிமையை கெடுத்துட்டேன். உங்க கான மழையில நனைஞ்சு மெய்மறந்து போயிட்டு. அடடடா, என்ன பாட்டு, என்ன பாட்டு! குரலிலே ஒரு குளுமை, இசையிலே ஒரு இனிமை, சரீரத்திலே ஓ ஐ அம் சாரி, சரீரத்திலே ஒரு கிளிஜிலிப்பு. பிரமாதம் போங்க, இதே பாட்டு நான் கிராம்போதி கார்டில் கேட்டிருக்கேன். நீங்க அப்படியே அச்சடிச்ச மாதிரி பாடிட்டீங்களே. நல்ல ஆளு நீங்க. ஒரிஜினலே டூப்ளிகேட் நினைச்சு ரொம்ப புகழறீங்களே. என்ன சொல்றீங்க? அந்த ரிகார்டு நானே பாடினதா ஏன் இருக்க கூடாது? ஐ சி, அப்போ டபுள் கங்கிராச்சுலேஷன். ஆமா, அந்த பாட்டு நிஜமா நீங்க பாடின பாட்டா? எனக்கு சொந்தம் இல்லாதது, எனதுன்னு சொல்லிக்கிற வீண் ஆசையும் போலி கௌரவமும் எனக்கு கிடையாது. அப்போ உங்களுக்கு சொந்தமானது எதையும் நீங்க வித்து கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாட்டு தினமும் எத்தனை தடவை கேட்கறேங்கிறது என் ரூம்ல கிடைக்கிற பழைய ஊசிகளை பார்த்தா புரியும். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரே ரிகார்டு தானா? ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சதும் ஆனந்தத்தை தர்றதும் எப்பவும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். உங்க சொந்த ஊர் இதுதானுங்களா? இல்லைங்க, எங்க அப்பா அம்மா இங்க பிரார்த்தனைக்காக வந்திருக்காங்க. எங்க தங்கிருக்கீங்க? சத்திரத்திலயா? ராமநாதன் பிள்ளைன்னு எங்க அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் வீட்டுல தங்கியிருக்கோம். நீங்க? நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸ்கர்ஷன் வந்திருக்கோம். எக்ஸ்கர்ஷனுக்கு இது ரொம்ப அருமையான இடம் தாங்க. ஆமா, இயற்கை காட்சி எவ்வளவு அழகாக இருக்கு பாத்தீங்களா? பாக்குறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு புது மெருகோட புது அலங்காரத்தோட எவ்வளவோ ரம்யமா இருக்கும். இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஏதோ ஒரு இன்பலோகத்துல மிதக்கிற மாதிரி தோணுது. நேரம் போறதே தெரியல, அதனால தினமும் கொஞ்ச நேரமாவது இங்க வந்து உட்காராம என்னால இருக்கவே முடியறது இல்ல. என்னால கூட இருக்க முடியறது இல்லைங்க. நீங்க கூட தினமும் இங்க வர்றதுண்டா? வராம இருக்க முடியுமா? இந்த அழகை எப்பவும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேங்க. வணக்கம். வணக்கம். போதும். ரைட்டும், கதாநாயகி ரெடியா இருக்கு. ஆனா இந்த கார் டிரைவர் கூடவே இருந்து கதையை கெடுக்கிறானே. ஆனா இவன் கதையை கெடுத்தா நம்ம எடுத்துட்டு போறோம், வாழ்க்கை ஏற்பாடு பண்ணலாம். வாங்க. பியூட்டிஃபுல் கார், பியூட்டிஃபுல் கார். சேகர், காரை பார்த்தா டார்ச் மகால் மாதிரி இல்ல. இதுல ஏறி சவாரி செய்யலனா கூட ஒரு நிமிஷம் உட்கார்ந்தா போதும், என் ஜென்ம சாவல்யமாயிரு. மிஸ்டர், நீ மார்த்தாண்டம் பிள்ளை டிரைவர் தானே? ஆமாங்க. இத பாரு, இந்த யம குளிர்ல ஒரு சிகரெட் துண்டு கூட இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம். அதனால நீ மலைவேற போய் ஒரு கோல்ட் ஸ்டார் பேக்கெட் கொண்டாரியா? ஆமாப்பா, கொண்டாந்து கொடுத்த. நீண்ட காலம் சௌச்சியமா இருப்ப, அப்படி நீ காபி ஒன்னா சாப்பிட்டுக்க. வணக்கம். வணக்கம். இப்பதான் வந்தீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நாராயணா வரீங்க? நாராயணா, நாராயணா, நாராயணா! யாரு, உங்க டிரைவரா? இது உங்க கார் தானா? அடுத்து காத்து போயிட்டு போயிருக்க. ஆமா, யாரோ கார் இப்ப இங்க காத்து எடுத்து விட்டுருக்காங்க. இந்த நாராயண எங்க தொலைஞ்சா? ஒருவேளை பம்ப் வாங்கிட்டு வர போயிருக்கானா என்னமோ. சிச்சி, எப்பவும் இவனோட இந்த நியூஸ் தான், சொல்லிட்டு போக கூடாது. தனியா விட்டு தள்ளுங்க. வாங்க, என் கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். பரவாயில்லைங்க, அவன் வந்துடுவான். ஏன், நான் உங்களை கூட்டிட்டு போக கூடாதா? இல்ல நீங்க தான் என்னோட வரக்கூடாதா? நோனோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சமம்? சமம் என்னங்க இதுல? வித் பிளஷர். வாங்க, கமா வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம கார் பாக்குறதுக்கு இப்படிதாங்க இருக்கும், காத்தானா போதும், காத்துல பறக்கும். வாங்க. பறக்கும், பறக்கும். ஆமா, இந்த கார் கொஞ்சமாவது நகருங்களா? பாருங்க, நம்ம காருக்கு ஆரம்ப சூரத்தனம் கிடையாது, போக போக தெரியும் இதனுடைய ஸ்பீட். சீக்கிரம் சீக்கிரம் போ.
இருக்கறேன் ஜாக்கிரதையா பேச சமாச்சாரம் அவளை நான் என் ரூமுக்கு கொண்டு போயிடுறேன் நீங்க போய் அவங்க அப்பாவுக்கு போன் செய்யுங்க அப்புறம் நடக்கிற தமாஷா பாப்போம் ஏப்பா வாங்கடா ஓட்டல கட்டி விட்டான்டா எங்கடா கைலாசா போன் பண்ணிட்டு வரதுக்கா எவ்வளவு நேரம் டேய் அவருடைய சிம்மகத்தினியை போன்ல கேட்டுட்டு அவன் அப்படியே ஓடி போயிட்டான்டா ஆபத்து ஆபத்து டேஞ்சர் ஏண்டா ஆபத்து மார்த்தாண்ட துப்பாக்கி தூக்கிட்டு வராரு துப்பாக்கி வரட்டுமேண்டா ஏண்டா பயந்து சாகுற நம்ம பேர்ல அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஆத்திரம் இருந்தாலும் அவங்க பொண்ணை நாம காப்பாத்திருக்கோம் தெரிஞ்சா அவர் உடனே சந்தோஷம் சொல்றத கொஞ்சம் ஆமதிங்கடா நமக்கு ஒரு ரெண்டு பரலாம் தூரம் தள்ளி தள்ளியே நிப்போம் உனக்கும் பைப்பு இவங்க மார்த்தாண்டத்துக்கும் பைப்பு நீயும் கொஞ்சம் இருங்க அப்புறம் விவரமா சொல்றேன் செத்த பிறகு என்ன சொல்ல போற எந்திரு எந்திரு எழுந்து இன்னொருத்தர என் பொண்ணை தொட்ட நீ க்ளோஸ் கத்தாதீங்க இப்போதான் உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சம் வரும் நீங்க சத்தம் போட்டா மறுபடியும் மூச்சாயிடுவா அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிடுவேன் என்ன தைரியம் உனக்கு என் பொண்ணைய திருடிட்டு வர உன்ன என்ன செய்திருக்கீங்க சுட்டு போடுவேன் கொண்டு போடுவேன் சரி அப்புறம் நீங்களே வருத்தப்பட போறீங்க ஆமா எப்படியும் உங்க பொண்ணு மூச்சு தெளிஞ்ச பிறகு நிஜத்தை சொல்ல போறா அப்போ ஐயோ இவ்வளவு தங்கமான பிள்ளைய கொண்டுட்டுமேனு வருத்தப்பட போறீங்க என்ன பிரயோஜனம் நான் என்னமோ பிழைக்க போறது இல்ல ஆமா நீ பிழைக்க போறது இல்ல தாங்க போற அது நிஜம் ரெடி 1 2 அப்பா அப்பா இருமா நீ கொஞ்சம் முதல்ல இந்த திருட்டு பையன கொண்டுட்டு அவர் திருடர் இல்லப்பா ரொம்ப நல்லவர் என்னது உன்னை கருதிட்டு வந்த பையன் நல்லவரா ஆமாப்பா அவர் என்ன காப்பாத்தினார் கீடங்கிட்ட இருந்து என்ன மீட்டுக்கிட்டு வந்தாரப்பா பாவம் உயிரை திருணமா மதிச்சு எனக்காக அவங்களோட எனக்காக அவங்களோட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினாரப்பா இல்லைன்னா நான் இந்நேரம் என்ன ஆகிருப்பேனும் என்ன என்னமா நீ சொல்றது நிஜம்தானா நிஜம்தாப்பா அப்போ இந்த ஆளு திருட இல்லையா அடடா தவறு நடந்துச்சு ஐ அம் வெரி சாரி இத பார் தம்பி உன்னை தெரியாம திட்டிட்டேன் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணிருப்பேன் பரவாயில்லைங்க நான் முன்னாடியே சொன்னேன் கேட்டீங்களா அவசரப்பட்டுட்டீங்க நிஜம்தான் நிஜம்தான் நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்தாலும் தகும் ஆமா உங்க ஊர் இது நம்ம ஊர் தாப்பா வெரி குட் வெரி குட் தங்கமா போச்சு அப்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டேன் இத பாரு நீ ஊருக்கு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா வரேங்க தேங்க்யூ வாமா போலாமா இத பாரு மறுபடியும் சொல்றேன் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வரேங்க திருப்பதி வெங்கடேசனே உன்னை நம்பி இருக்கிறாய் இந்த தாசனே திருப்பதி வெங்கடேசனே உன்னை நம்பி இருக்கிறாய் இந்த தாசனே பொறுப்பான ஜனங்கள் இங்கே புண்ணியம் தேட வராங்க பொறுப்பான ஜனங்கள் இங்கே புண்ணியம் தேட வராங்க குசிக்கவும் நாங்க கேட்ட போடாது போறாங்க திருப்பதி வெங்கடேசனே உன்னை நம்பி இருக்கிறாய் இந்த தாசனே திருப்பதி வெங்கடேசனே நம்பி இருக்கிற இந்த தாசனே பொங்கல் புளியோதரை வடை நட்டு திங்காதவும் பேரால சென்று படைத்து கொட்டு தினமும் எவனவனோ எப்ப போடான் தின்னு கொட்டு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லையே கேட்ப
கொடுப்பதற்கு ஒரு பிள்ளை யாரும் இல்லையே. கண்ணாடி மண்டைக்கு கல்யாணம் வேற கல்யாணம் போயா கேவா நீ மாத்திர சின்ன பையனா என்னோட பாட்டு பாட்டு ஒரு படி அரிசி துணுவியா முடியாது முடியாது தூண முடியாது ஏன்னா நீ சமையல் ஆகிறவரும் பொறுக்க மாட்டேன் நான் சமையலாகி சாதமா சாப்பிடுறேன் நீ போயா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணு இத மாதிரி கணப்பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாங்க சின்ன வயசு பொண்ணு அப்பதான் இந்த ஆளை உள்ள தள்ளி பயணம் போடுவாங்க அது பகல் நேரத்துல ஏன் வரப்போகுது யாரோ சின்ன பொண்ணு அவ பண்ணிக்கிட்டு இருக்கிற அலங்காரத்தை பார்த்தா காதலனை தேடி வந்த மாதிரி இல்ல தோணுது யாருமே கையில ஏதோ ஒரு டப்பா வச்சிருக்கான் ஓ அந்த ஓட்டக்கார டிரைவர் போல தோணுது நான் டிக்கில இருந்து இறங்கிறது ஒருவேளை பார்த்திருப்பானோ சந்தேகமே இல்ல இது காதல் சந்திப்பு தான் அப்படி இருந்தா ஆம்பளை முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருப்பான் அக்கம் பக்கத்துல ஒருத்தரையும் காணுங்க ஒருவேளை இவ காரணம் இவ்வளவு மோசம் பண்ணிருப்பானோ ஏன் இப்படி நிக்கிறான் இவன் கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்கான் இல்லாட்டி ஏன் அப்படி என்ன முறைச்சு பார்க்கணும் பார்த்தா
இந்த பொண்ணு ஏதோ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தோணுது. பாவம், முகத்துல கூட கவலை தெரியுதே. எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம். அம்மாடியோ இந்த பக்கமாவே வரானே. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் தனியா ஒரு பெண்ணை கண்டுட்டா போதும், பின்தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. அடே, கல்யாண பந்தல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தாளே அவதான் இவ. இங்க எதுக்கு வந்திருப்பா? கிழவங்கடத்துல போய் இவளை கட்டுனா பாவம் இவ என்ன பண்ணுவா? செத்து போகலாமன்னு முடிவு பண்ணிக்கிட்டு வந்திருப்பா. என்ன உலகம் இது? சாகத்து கூட தடையா? நான் தடையா நிக்கிறேன்னு இவன் நினைக்கிறா போல இருக்கு. சரி, தண்ணிய முண்டுகிட்டு பந்த வெளி போன மாதிரி போயிடுவோம். பார்க்கிறாளே பார்க்கிறாளே. அனுபவம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அதுலயும் இந்த குளத்திலயும் இது நிறைய முதல கிடக்குது. உங்களை நர நலன்னு கடிச்சு எலும்பு எடுக்காம சின்னப்படுமே. முதலியா இந்த குளத்திலயா? இல்லன்னு வச்சுங்க. நீங்க சாகரத்துக்கு முன்னால வேற எவனாவது தண்ணியில குதிச்சு உங்களை காப்பாத்திட்டான், நீங்களும் காப்பாத்தப்பட்டீங்கன்னு வச்சுங்க. அதோட விடுமோ? சாகரத்துக்கு முயற்சி செய்ததால போலீஸ்ல உங்களை கைது பண்ணி கேசுல போட்டுடுவாங்க. என்ன சும்மா விடுவாங்களா? கேசு போட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலையும் தள்ளி விடுவாங்க. அட, உங்க தலையெடுத்துதான் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா எனக்கு முள்ள ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்தா? ஆமா, நீங்க தற்கொலை பண்ணிக்கிறத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னையும் ஜெயில தள்ளி போடுவாங்களே. பாத்தீங்களா, சாகரதுல கூட எவ்வளவு சங்கடம் இருக்குன்னு. என்னால எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சவங்களை கேட்கணும். நான் தாங்க குத்துக்கல் மாதிரி நின்னுகிட்டு இருந்தேனே, என்ன ஒரு வார்த்தை ஐயா சாகலாமா வேணாமா அப்படின்னு கேட்கப்படாது. ஏங்க, நீங்க தற்கொலை பண்ணிக்க வந்த காரணம் என்ன? வாழத்துல அர்த்தம் இல்லைன்னு. அர்த்தம் இல்லைன்னா உடனே தற்கொலை பண்ணிக்கிறதா? என்னம்மா இது? ஏமா, உங்க சொந்தக்காரவங்க யாரு இங்க இல்லையா? என்னுடையவங்கன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. அந்த அதிர்ஷ்டம் நான் செய்யல. சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் மாமன் வீட்டுல வளர்ந்து எவ்வளவு நாளும்தான் அவங்களும் என்னை போஷிப்பாங்க. அவங்களுக்கு பாரமா இருந்த என்ன எப்படியாவது ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சு 60 வயசு கிழவனுக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாரு முடிவு பண்ண? 60 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சுது? முன்னாடியே எனக்கு தெரியாதுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வா, நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. பாழுங்கடத்துல தள்ள போறாங்கிறது இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். சுகமா வாழ முடியாதப்ப சீக்கிரமா சாகிறது நல்லது இல்லைங்களா? எதுக்கு இந்த வெத்து வேதாந்தம்? நீங்க ஏன் சாகணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்றாங்க நான் பாத்துறேன். வேண்டாங்க, என்னை காப்பாத்த போய் நீங்களும் ஆபத்துல மாட்டிக்குவீங்க. இந்நேரம் அவங்க போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அய்யோ, அது ரொம்ப ஆபத்தாச்சுதே. ஒண்ணு செய்தா என்ன? இங்க இருந்து கேம்பைய தூக்கிட்டா? வழியில யாராவது பிடிச்சிக்கிட்டா? யாருங்க பிடிக்கிறது? என்கிட்ட ஒரு ஓட்ட விமானம் இருக்கு, அதுல ஏறி உட்காந்துங்க. விடியறதுக்குள்ளார 7 கடலும் தாண்டி யாருக்கும் தெரியாம கொண்டு போய் பந்தோபஸ்து பண்ணிடுறேன். சிந்தனை பண்ணாதீங்க. இன்னும் இங்க நின்றுகிட்டு இருந்தா போலீஸ்காரவங்க இங்கே தேடிட்டு வந்தாலும் வருவாங்க. புறப்படுங்க, நீ வாங்க சொல்றேன். கதிரவன் கிரணம்
என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இது கனவா இல்ல கற்பனையான்னு புரியாம தவிக்கிறேன். கனவும் இல்ல கற்பனையும் இல்ல. நிஜமாவே உங்க சந்நிதியில நிக்கிறேன். ஒரு சர்வசாதாரண பெண். நிக்கிறீங்களா? வாங்க உட்கார். இந்த காஃபிட்டுக்கும் யாருக்காக தவம் பண்ணிட்டு இருக்கு? உங்களுக்காகத்தான். சாப்பிடுங்க. வேண்டாங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நோ தேங்க்ஸ். போகட்டும், பாரத் ரெண்டு பேரும் பங்கிட்டு போவோம். டிஃபன் நீங்க, காஃபி நான். டிஃபன் நீங்க, காஃபி நான். சரி, ஆகட்டும். காஃபியில் எவ்வளவு பெரிய வேதாந்த ரகசியம் இருக்குது பாத்தீங்களா? என்னங்க அது? வாழ்க்கையில கசப்பும் இனிப்பும் சேர்ந்து இருந்தா தான் ருசிக்குங்கிற உன்னதமான கருத்தை இந்த காஃபி எவ்வளவு அழகா எடுத்து காட்டுது. அற்புதமான ஆராய்ச்சி. இத வந்து சேகர் அவர்களுக்கு இன்று நாங்கள் ஊருக்கு போகிறோம். உங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு போகவே வந்தேன். எதனாலோ தெரியவில்லை, போகிறேன் என்று உங்களிடம் சொல்ல மனம் வராததால் இந்த கடிதத்தை எழுதி வைத்தேன். தவறாக எண்ண வேண்டாம். மே மாதம் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், தவறாமல் வர வேண்டும். எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். சரோஜா. போனது போச்சு அஞ்சாமல்வா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா. குடிவாழுமா பெண்ணின் வாழுமது போல தான் நீ கேளம்மா, வானம் பெய்யாமலே குடிவாழுமா. ஆணின் அன்பென்னும் மழை இல்லாமலே பெண்கள் யாரும் இன்றும் வாழவே முடியாதம்மா. ஆனது ஆற்று போனது போச்சு அஞ்சாமல்வா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா. நானும் நன்றாயதை அறிவேனையா, உங்கள் நாடகம் என்னிடத்தை பலிக்காதையா. நானும் நன்றாயதை அறிவேனையா. பூஞ்சோலையை அதை பாதுகாக்க போட்டிருக்கும் புதுவேலியை பாராயி அந்த பூஞ்சோலையை. சீராய் என்னாலும் அது போல் வாழவே இங்க தேவையம்மா பெண்ணுக்கு புந்தாலியே. ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல்வா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா. இந்த வழியாக தானே வந்தாகணும். ஆமா சார். ஒருவேளை நடந்து வந்தாலும் அங்க போட்டு திரும்பி இருக்கவே இருக்கான், எப்படி தச்சுக்கிட்டு போவா? அவ்வளவுதான் சித்தப்பா.
சித்தப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டியூட்டியில இருக்கும் போதும் சார்னு சொல்லணும். உத்தியோகத்துக்கும் உறவுக்கும் சம்பந்தம் இல்லை, தெரியுமா? ஜாகிரதை. சரி சார். இப்போ சார்னு சொல்லி செலுட்டு அடிச்சு என்ன சொல்றது சொல்லு. சார், ரிப்போர்ட் கொடுத்தவங்களே ஒரு விவரம் கேட்க மறந்துட்டேன் சார். என்ன விவரம்? அந்த பொண்ணுக்கு தலைமுடி இருக்குதா இல்லையான்னு. பயிற்சிக்காரா, முடி தலை நிறைய இருக்கு. இதை பார், போட்டோ பார். இது எப்படி போட்டோவா சார்? சார், ஒருவேளை பிரார்த்தனைக்கு கூட்டிக்கிட்டு வந்து முடிய இறக்கிட்டு இருந்தா? அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. இந்த ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க, ஒண்ணும் யாரும் இல்லையே. யார் நீங்க? நாங்களா? இவரு மகாராஜராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய சந்திரமண்டலம் ஜமீன்தார் அவர்கள். சந்திரமண்டலமா? அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா? உலக மண்டலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி கேள்வி கேள்வியா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இறக்கத்துல சந்திரமண்டலம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து ஜமீன்தார் அவர்கள் யாம் அவருடைய டிரைவர். போயிட்டு வா. வணக்கம். சித்தப்பா. தேங்க்யூ. அந்த யுவராஜா முகமும் இந்த போட்டோல இருக்க பொண்ணுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கு சார். அச்சு அச்சு மாதிரி இருக்கு. ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்கு. போயிட்டான், போயிட்டான், போயே போயிட்டான். யாராவது கைலாசம் போயிட்டான். யாரா கைலாசம்? நம்ம கைலாசம் போயிட்டான்ப்பா. எங்க போன? நமக்கு டிமிச்சு கொடுத்தது காரோட பறந்துட்டான். நமக்காக இந்த லெட்டரை மயில் கல்லில் ஒட்டி வச்சுட்டு போயிருந்தான். தோழர்களை கேளுங்கள், ஒரு சின்ன விஷயம். நான் ஒரு முக்கியமான காரியத்தை முன்னிட்டு அவசரமாக போக வேண்டி இருப்பதால் போகிறேன். நான் மறுபடியும் சந்திக்கும் வரையில் பை பை. என்னடா பை 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 பை? அவனுக்கு என்னடா அவ்வளவு முக்கியமான காரியம் வந்து தொலைஞ்சது? அதான் அப்பா தெரியல. எங்க போயிருப்பான்? என்னங்க அதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, இருக்கிறது ஒரு ரூம். அதுல நம்ம ரெண்டு பேர், ஒரு ஆளு ஒரு பொண்ணு. நம்ம ரெண்டு பேருக்குள்ளார எப்படியோ ஒத்து போனாலும் உலகம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லும்? அதுக்காகத்தான் இத குறுக்க கட்டி ரூம் ரெண்டா வெட்டி போறேன். ஓ, சாரி. சரியா போச்சுங்களா? நீங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க. படுத்துலையா? அதோட படுத்துங்க, சும்மா படுத்துங்க. எனக்கு இங்க கட்டில ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. எப்படி இந்தாங்க? என்னது தலகாணியா? ஐயா, இங்க பாருங்க, தலகாணி ரெடி. படுங்க. இந்தாங்க. என்ன, நீங்க தூங்கலையா? காலையில இருந்து நம்ம விமானத்துல பிரயாணம் பண்ணிருக்கோம். உங்க உடம்பெல்லாம் ரொம்ப அரண்டிருக்கும். அது இல்லாம முன்னமே உங்க மனசு வேற கெட்டு இருக்கு. நல்லா படுத்து தூங்குனீங்கன்னா காலையில பாதி பாரம் குறையும். படுத்து தூங்க. என்னங்க இந்த லைட் உங்களுக்கு தேவையா? எனக்கு லைட் இருந்தா தூக்கம் வராது. அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆமா, ராம பிரபு. Mm-hmm.
அது வேற ஒண்ணு இல்ல தலையில வச்சிருந்த புஸ்தகம் வந்துருச்சு நீங்க நல்லா தூங்க தூங்குறீங்களா நான் என்னவோ நினைச்சேன் இது கெட்டிகார பொண்ணு கெட்டிகார பொண்ணு நாங்க உங்களை தான் என்னங்க நல்லா தான் தூங்குனீங்க போங்க காலையில எழுந்து வீடு பெருக்கி ஓலம் போடக்கூடிய சிறு வயசு பொண்ணுங்க இவ்வளவு நேரம் படுத்து தூங்கலாமா அந்த பக்கம் கதவை தொடங்க என்னங்க பெட் காபி சாப்பிடுங்க இல்ல பெட் இட்லி சாப்பிடுங்க பல்ல வளைக்கிட்டு காபி சாப்பிடலாம் ஏன் உங்களுக்கு பிடிக்காதா சரி விடுங்க இந்தாங்க இட்லி வடை இல்லங்க உண்மையாவே தலைவலிக்குது போல இருக்க தலைவலிதான் வெளியில எக்கச்சக்கமா பனி அதுல ஆனத்தலை மாதிரி ஒவ்வொரு கொசு வெளியில படுத்துருக்கீங்களே ஜுரம் வராம என்ன ஆகும் இந்தாங்க ஸ்வெட்டர் போட்டுங்க நேரா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஜுரம் ஒண்ணும் அதிகமா இல்ல மருந்து எழுதி தர வாங்கி சாப்பிடுங்க நான் சாப்பிடுறதா அவங்களதான் ரெண்டு நாள்ல குறைஞ்சு போயிடும் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நாளைக்கு நானே வந்து பாக்குறேன் டாக்டர் சார் இவங்களை இன் பேஷண்டா சேர்த்துக்கிறது நல்லது அப்படி ஒண்ணும் சீரியஸா இல்லைங்களே நான் எதுக்கு சொல்றேன்னா இவங்களை இப்ப நான் அவங்க அண்ணா என் பர்த்டே ஏற்பாடுதான் நீ ஒண்ணும் கவனிக்க முடியல உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது இந்த இன்விடேஷன் அனுப்பு சரோஜா யாரே மீனாட்சியா அண்ணா இவ என் கிளாஸ்மேட் என்ன மீனா உடம்புக்கு என்ன ஒண்ணு இல்ல சீரியஸா ஸ்லைட் ஃபீவர் ஃபீவர் என்னமோ ஸ்லைட்டா தான் இருக்குது ஆனா மனசுக்குள்ளதான் ரொம்ப காம்ப்ளிகேஷன் யாரு உங்க வீட்டுக்காரா ஏண்டி என்கிட்ட சொல்லாம தானே கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன் நோ 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 இன்னும் நாங்க கல்யாண அளவுக்கு போகல உமா நேயிதம் தான் என்ன கேடு நான் இவ்வளவு நேரம் உங்க மனைவி இல்ல நினைச்சேன் அது என்னமோங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க அது நல்லதுக்கு தான் நினைக்கிறேன் உள்ள விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு 60 வயசு கிழவனுக்கு இந்த அம்மால மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அம்மாளுக்கு அது பிடிக்கல மத்த பெண்கள்லாம் செய்யறது மாதிரி இந்த அம்மா வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து தற்கொலை பண்ணிக்க போகும்போது யாம் நேர்ல காட்சி தந்து ரட்சிச்சோ தற்கொலை செய்துக்கு நினைச்சியா உனக்கே அந்த தலையெழுத்து என்ன செய்யறது சரோஜா நிக்க நிழல் இல்லை என்னுடைய உங்கன்னு சொல்லிக்க யாரும் துணை இல்லை இந்த சொந்தக்காரங்க எல்லாம் இப்படித்தான் பணம் இருந்தா கொண்டாடுவாங்க இல்லைன்னா தெருவில் திண்டாட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இன்னைக்கு சுகதுக்கத்துல சகாயம் செய்வது ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ எதுக்கும் கவலைப்படாதே இனிமே நீ என்னோடயே இரு வா வீட்டுக்கு போலாம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லபடியா சந்தோஷமா இருங்க சரிங்க ஒரு சின்ன விஷயம் இவங்க அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க அதை கொஞ்சம் கவனிச்சுங்க அப்படியே அப்புறம் ஒரு சின்ன விஷயம் அடிக்கடி பனியில போய் படுத்துக்குவாங்க அதையும் கொஞ்சம் பாத்துங்க சரி இன்னொரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க நாங்க வெளிய போற வரைக்கும் நீங்க பேசாம இருக்கீங்களா ஒரு சின்ன விஷயம் இல்ல இல்ல நான் வரேன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நமஸ்தே 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 என்ன சரோஜா உன் பர்த்டேக்கு டின்னர் வைக்காம தீபாச்சியோடய முடிச்சிடுறியே எனக்கு என்னம்மா தெரியும் நான் இன்னைக்கு தானே பிறந்திருக்கேன் அப்படியாம்மா
அப்போ ஒரு சின்ன கவுனும் பாலப்பட்டியும் வாங்கிட்டு வந்துட்டு போமே. ஹலோ சரோஜா, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ வெரி மச். உள்ள போய் டிஃபன் சாப்பிடலாம். ஓ டிஃபன், தட்ஸ் குட். ஓ மிஸ்டர் சேகர், வணக்கம். என்ன கமலா, இல்ல இங்க வேலையா இருக்கேன். இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அடாடாடா, யாருங்க வந்திருக்குது? நம்ம மாப்பிள்ளை கைலாசம். மாப்பிள்ளையா? இது வந்துட்டேன். பாத்தியா மாப்பிள்ளைய? வணக்கம். என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம இல்லைங்க. உனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? உன் மகளுக்கெல்லாம் பிடிக்கணும். ஆயிட்டு போயிட்டு வாங்க. இதுதான் என் மக சரோஜா. வணக்கம். வணக்கம். ஊத்தப்பம் இட்லி சாம்பார் எல்லாம் முதல்ல அவர் கொண்டு போய் திங்குவே. இந்த மகிழ்ச்சிகரமான நாடு என் மனப்புறம் அளிக்கிற ஒரு சிறு அன்பு பரிசு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இதை கொடுக்கிற பரிசு, அதை அடையிறவங்க விரும்பும்படியாகவும் அவங்களை விட்டு எப்பவும் இணைத்தெரியாததாகவும் இருக்கணும்னு என்னுடைய சித்தாந்தம். ரொம்ப அழகா இருக்கு. எது ஆபரணமா? அதை அழிந்த கரமா? உங்க தரிசனமே கிடைக்கல. பட ஒண்ணு வேணாம், படிச்சவன், அதுலயும் வாலிபன், நம்ம ஆபத்துல இருந்து காப்பாத்தினானே அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்னு ஒரு தந்தி, ஒரு போனு, ஒரு கவரு, ஒரு கார்டு, அட்லீஸ்ட் ஒரு கை சித்து ஏதாவது உண்டா? என்ன சீக்கிரம் மறந்துடுறாங்க, என்ன உலகண்டா இது, நன்றி கட்ட உலகம். ஆமா ஆமா, நீங்க மட்டும் அடிக்கடி வந்து விசாரிச்சுட்டு போன மாதிரி தான். இக்கில்லாத பொண்ணு, முன்பின் தெரியாதவங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கமே, என்னானா ஏது ஆனால் ஒரு தடவையாவது வந்து பாத்தீங்களா? உனக்கு எங்க தெரியும் நான் பட்ட பாடு? உன்னை தேடி தேடி மனுஷன் பேயா அலைஞ்சிருக்கிறான். என்னமோ உன் மேல உள்ள ஆசையில இந்த உடல்ல ஒட்டிட்டு இருக்கிற உசுரை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு, வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கு சுத்தி இருக்கிறேன், சுத்தி இருக்கிறேன், மயக்கம் வர்றவளும் சுத்தி இருக்கிறேன். இங்க சுத்தனை சுத்த வச்சுக்கிட்டு திருப்பதி மலையை சுத்தி இருந்தாலும் வெங்கடாஜலபதி தேர்ல காட்சி தந்து பத்தா உன் பக்தியை நெச்சிரண்டா? ஏண்டா இப்படி அனாவசியமா சுத்துற? என் தரிசனத்துக்காக சுத்துறியா இல்ல தேகாத்தியாசம் மட்டியான்னு கேட்டிருப்பாரு. எனக்கு என்ன தெரியும்? ஆமா உனக்கு எங்க தெரிய போகுது? நீ இந்த லோகத்துல இருந்தா தானே, நீதான் இந்திரலோகத்துல இருக்கிறிய. நீனா இந்திரலோகத்துல இருக்கிற அந்த சுந்தரிய பூலோகத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்ட. என்னது? இத பாத்தியா, காந்தம் போல் எடுக்கும் காதல் மகுடி. இந்த ஊதனா, மேனக, ரம்ப, திலோத்தமே, ஊர்வசி எல்லாம் வந்து ஒரே டான்ஸ். எங்க அத ஊதி அவங்களெல்லாம் வந்து டான்ஸ் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்களே, ஈவினிங் டைத்துலதான் ரெஸ்டா இருப்பாங்க. அப்போ மாலை நேரத்துல குளிர்ந்த சோலையில உட்கார்ந்து ஊதுனா அப்படியே இறங்கி வந்து விடுவாள் இந்த சுந்தரி. ஆமா, வேற யாராவது இது மாதிரி ஊதிட்டா? ஐயோ ஊதிடுவானுங்களே, ஊதிடுவானுங்களே, ஊதி விடுவானுங்களே. சரி கார்ல பாடுனேன் அந்த பாட்டை ஊதுறேன், சரிதானா? நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. காபி சாப்பிடலி? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே வெரி ஹாப்பி. காபி எனக்கு, காபி தூக்கி போட்டு வா. வா இந்தாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. என்னடி அது, எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டேன். என்ன வேணும்னு கேட்டேன், மாப்பிள்ள சொல்ல வெட்கப்பட்டாரு, அதனால எல்லாமே கொண்டாந்துட்டேன். இவர் என்னடி மாப்பிள்ள, இவர் நம்ம காட்டு புத்தர் வைகுணம் பிள்ளை இருக்காரு பார், அவருடைய பிள்ளை கைலாசம் பிள்ளை. அப்படிங்களா? அடடா, இவ்வளவு நேரம் இவருதான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை இப்பவாது சொன்னீங்களே. ஆமா, இது யாரு? இவரு திருப்பதி மலை மேல நம்ம பொண்ண காப்பாத்தினாரு அவரு. இத பாருங்க மாப்பிள, எனக்கு இருக்கிற குழப்பத்துல அப்புறம் நான் மறந்து போனாலும் போயிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து இங்கேயே தங்கி எங்களோட விருந்து சாப்பாடு சாப்பிட்டு எங்களை கௌரவிக்கணும். நல்லது மாமா. நீ எங்க போற? ஒரு சின்ன விஷயம், எனக்கு அர்ஜென்டான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னடா அர்ஜென்ட் வேலை? ஏய், யாருக்கும் எந்த விதமான இடங்களும் இல்லாம போறதுதான்டா என்னுடைய அர்ஜென்ட். எனக்கு தெரியாம போ. ஆமா, உனக்கு என்ன? சரி, எனக்கு அர்ஜென்ட், நான் வந்து பேசுறேன்.
பழக்கம் இல்லை பாருங்க. ஆமா பாவம், யாராவது வெத்தலையை மடிச்சு கொடுத்தாதான் போட்டுக்கிற பழக்கம் அதிகமோ என்னமோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இப்படி அளவு தெரியாம சுண்ணாம்பு தடவிக்கிறது, அப்புறம் வாய் வெந்து போறது, இந்த வேதனைய வேண்டாமனு ஒரு பீடா வாங்கி போட்டுக்கிறது. என்னங்க நல்ல சிவந்திருக்க பாருங்க. பிரமாதம், ரொம்ப நல்லா சிவந்திருக்கே. உதடு நல்லா சிவந்தா? சிவந்தா ஒண்ணும் இல்ல, சொல்லித்தான் ஆகணும். உதடு நல்லா சிவந்தா? மனைவி மேல ரொம்ப ஆசைன்னு சொல்லுவாங்க. போச்சு, மனைவி மேல தானே. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கல்யாணம் ஆகாதவங்க வெத்தலை பாக்கு போட்ட கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஓ அதுவா? ஆமா, கல்யாணம்னா உங்க அபிப்பிராயம்? உங்க அபிப்பிராயம் கல்யாணம்னா வெறும் தாலி கட்டது மட்டுமில்லை, இதயங்கள் கலந்து உள்ளங்கள் ஒன்று சேருவதுதான் உண்மையான கல்யாணம். உள்ளங்கள் ஒன்று சேரலன்னா தாலியை கட்டி தூரம் எரிஞ்சிடலாமா? அப்படி நான் சொல்ல தயாரா இல்ல, இருந்தாலும் மனசு ரொம்ப சஞ்சலமானது. ஒண்ணு சேர்றதும் விட்டு போறதும் வினாடிக்கு வினாடி மாறலாம், அதனால நான் தாலியை தான் பவித்திரமானதா பாவிக்கிறேன். அது சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? பாத்தீங்களா, வெத்தலை போட்டா ஜீரண சக்திக்கு நல்லது, ரொம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வெத்தலை போட்டா கூட போதும், அரை மணியில ஜீரணம் ஆயிடும். இத வந்துட்டேன். என்ன எதுக்காக அங்க உட்காந்துகிட்டு இருக்க? பொழுது போச்சு, சாப்பிடுவா. அப்பா அம்மா வரட்டும், அவங்க இப்ப எங்க வரப்போறாங்க? ராமாயண நாடகத்துக்கு போனவங்க வரத்துக்குள்ள விடிஞ்சு போயிடும். விடிஞ்ச விடியட்டும், இப்ப எனக்கு பசிக்கல. இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்களே, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்னவோ எனக்கே புரியல. புரியாத ஆனந்தத்துலதான் சுவையான காரணம் இருக்கு. இல்ல, காரணம் புரியாத ஆனந்தம் தான் இனம் புரியாத இன்பத்தை தரும். அதுவும் நிஜம்தான். என்னங்க இத பாருங்க, நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்க அப்படி கூப்பிடுறது என்னமோ மாதிரி இருக்கு. என்ன என்ன கூப்பிட்டு சொல்றீங்க? அது மறுபடியும் தரோன்னு கூப்பிடுங்க. அப்படி பிரியமா கூப்பிடுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா? ஆட்சேபனை இல்லை, ஆனந்தம். தரும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எதுக்காக? எதுக்காகவும் நிலாவில உட்காரணும்னு எதுக்காக தோணுது? சரி, அப்ப மாடிக்கு போய் நிலாவிலேயே உட்காரலாம், வாங்க போலாம். இல்ல இல்ல, வா போலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? எப்பவோ சிறு வயசுல எனக்கு புத்தி தெரியாத சமயத்துல நடந்தது. எதுவானாலும் நல்ல விஷயமா இருந்தா சொல்லுங்க. நல்லதோ கெட்டதோ நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க சொல்லவே வேண்டாம். எழில் சுட்டும் இந்த இன்பமான நிலவை ஆனந்தமா அனுபவிக்கிறது விட்டு ஏன் மனசை கெடுத்துக்கணும்? ஆனா அதை சொல்லாம மறைச்சிட்டேன், எப்பவாவது நீ என் மேல குறை. இத பாருங்க நிலா, இவ்வளவு குளிர்ச்சியா இருக்குதே, ஏன்? சொல்லட்டுமா? உள்ளம் கொந்தளிக்கு. ஆஹா மீனா, இந்த நிலவொளியிலே
உன்னுடைய துல்லியமான மல்லிகைப்பூ போன்ற அந்த உடையிலே உன்னை பார்க்கும் பொழுது பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இந்த வர்ணனை போதும், என்னை இப்ப எதுக்கா கூப்பிட்டீங்க? நீங்க இந்த மௌத்தாரகனை வெட்டிட்டு ஊதுற ஊதுக்கு அங்க வந்திருந்தாலும் அடுப்பு ஊதிருக்கலாமே. அங்க வந்திருந்தா அவர் துப்பாக்கியால ஒரே ஊதி ஊதி போட்டுருவாரு. மீனா மீனா இப்படி வாய எதுக்கு கிட்ட வாய, ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன். என்னை தேடி வந்த புறா என்னுடைய சொந்த புறா. கைய விடுங்க, எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் மீனா? அது இல்லைங்க, நான் ஒரு புத்திசாலி பொண்ணு நினைச்சு அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. டாக்டர் தயவால எனக்கு நர்ஸ் வேலையும் கிடைச்சிருச்சு. நம்ம ரெண்டு பேரையும் இந்த நிலைமையில அவங்க பார்த்தா பார்த்தா எந்த தாத்தா அவரு பாக்குறவரு? அங்கதான் ஒருத்தர் வெளியே. அதான் இவ்வளவு தைரியமா பேசுறீங்களா? அது என்னமோ மீனா, உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது மீனா.
அவங்க வந்துட்டாங்களே இப்ப என்ன செய்யறது எதுக்கு நீ பயப்படுற நம்ம தான் தோட்டத்துல இருக்கறமே அவங்க இங்க பார்க்க முடியாது ஆனா மாடி மேல கேக்குற இருக்கான் அவருக்கு ஏய் கரு பெரிய ஒரு வராரா இங்க போய் மறைஞ்சுக்க ஏண்டா அப்படி பதற பரவாயில்லை சும்மா இரு ஆறாவே டேஞ்சர் வருதுடா அவர் வெறுங்கையோட வரல கையில துப்பாக்கி தூக்கிட்டு வராரு சுத்தாலும் சுட்டு போவாரு என்ன தெரியுமா கண்ணு நீ சொன்னது உண்மை இல்ல ஒரே ஷாட் நீ ஆல் அவுட் இல்லங்க சுவாரு ஆகாய வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு இடுக்குதே ஆனந்தத்தை கெடுக்குதே ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு இடுக்குதே ஆனந்தத்தை கெடுக்குதே ஆகாய வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு இடுக்குதே ஆனந்தத்தை கெடுக்குதே இல்லங்க அட மிஸ்டர் கைலாசம் என்ன மாப்ள உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த ராத்திரி டைம்ல அதுவும் இந்த பழையில பாடிட்டு மாத்திரம் எனக்கு பிடிக்கவே இல்ல உங்க அப்பா கிட்ட எழுத போறேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு என்ன ஆகார கோளாரா மாப்ள அத்தே இவ்வளவு நல்ல பாட்டை பாதியில ஏன் நிறுத்திட்டீங்க பூர்த்தியா பாடி முடிச்சிட்டாங்க சரிதான் இதுக்கு ஆகார கோளாறு தான் தேங்க்ஸ் பேக்கேஜ் மினி மினி தேங்க்ஸ் ஐயா பாட்டை ஏன் பாதியோட நிறுத்திட்டீங்க நல்லா பூர்த்தியா பாடி முடிச்சுட்டு வாங்க சரோஜா ஒரு விஷயம் சொல்றேன் யோசிக்க மாட்டேன் சொல்லுங்கண்ணா நீ சேர்க்கிற விஷயத்துல கொஞ்சம் வரம்போது நடந்துக்கிறது நல்லதம்மா என்னண்ணா நீங்க பேசுறது ஒண்ணும் இல்லம்மா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறதுல என்ன பிரயோஜனம் அதுக்காகத்தான் நான் முன்னாடியே சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் ஆமா யார் சொன்னாங்க நான் வரம்பு மீறி போறேன்னு யார் சொன்னாலும் உன் நன்மைக்கு தானே சொல்லுவாங்க என் நன்மை என்னை விட அப்பா அம்மா விட மத்தவங்களுக்கு அதிகமா தெரியுமா தெரிஞ்சதுனால தானே சரோஜா சொல்றாங்க அண்ணா உங்ககிட்ட யார் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இனிமேலாவது அவங்க வரம்பு என்னதுன்னு தெரிஞ்சு விட்டா நல்லது எதுக்கு சரோஜா இவ்வளவு ஆத்திரப்படுறேன் நீ யாரு என்ன சொன்னாலும் சரி அவர் சொல்றத முழுக்க கேளு பிறகு உன் இஷ்டம் போல் நடு எப்போ என் இஷ்டம் போலதான் நடப்பேன் இது வரைக்கும் அப்பா அம்மா கூட என்ன இப்படி கேட்டதில்லை இது இவ்வளவு தூரம் வந்ததுனால சொல்றேன் கேளுங்க நானும் சேகரம் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம் கல்யாணமும் செய்துக்கு போறோம் அந்த சந்தர்ப்பம் உனக்கு இல்லைங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டி வந்து சரோஜா ஏன் எதுக்கு இல்ல உனக்கு 7வது வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்பா அம்மா கூட தெரியாம சொந்த அத்தை பிள்ளைக்கு பாட்டி உன்னை கல்யாணம் செய்து வச்சாங்க ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு சாரதா சட்ட பிரகாரம் செல்லாதுன்னு கல்யாணத்தை ரத்து செய்துட்டாங்க இப்போ உனக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டு வர அண்ணா நிஜம்தானா எங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானா இது மாதிரி விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா சரோஜா அன்னைக்கு ஆத்திரத்துல அம்மாவும் கழுத்திலிருந்து கழுத்தி எறிந்த உன்னுடைய புனிதமான மாங்கல்யம் இதோ சரோஜா வேதனைப்படாதே சரோஜா உன்னுடைய உணர்ச்சியையும் உள்ளத்தின் எழுச்சியையும் நான் புரிந்து கொண்டேன் இது உனக்கு அக்னி பரீட்சை இருப்பினும் இதில் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மையை உணர்ந்தவள் நீ இந்த மாங்கல்ய பலம் உன்னை அளிக்கும் வருந்தாதே அம்மா ஆ
அலங்கார தாரகையோடு அசைந்தோஞ்சில் ஆடுதே ஆனந்தம் தேடு. அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணும் ராஜா, நீ கூட அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. ராஜா பல்லாண்டு சிரஞ்சீவியா ஆனந்தமாவ. இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் என் மனப்புறம் ஆடிக்கிற ஒரு சிறு அன்பு மனசு ரொம்ப சஞ்சலமானது. பொண்ணு சேர்றதும் விட்டு போறதும் வினாடிக்கு வினாடி மாறலாம். அதனால நான் தாலியை தான் பவித்திரமானதா பாவிக்கிறேன். மிஸ்டர் சேகர சரோஜாவியா கூப்பிடுறேன். ஜஸ்ட் a minute. சரோஜா சரோஜா, என்ன சரோஜா தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது, உனக்கு போன் வந்திருக்கு பாரு. ஹலோ, சரோஜா கிட்ட பேசுங்க. பேச சரோஜா. ஹலோ ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்பா என்ன இது பிடிவாதம்? ஹலோ ஹலோ, நான் தான். என்ன சரோ, என்னமோ மாதிரி பேசுற, உடம்பு சரியில்லையா? இல்லைங்க, இப்போதான் வந்தேன். இல்ல பொய் சொல்றேன், பேச்சு தடப்படுது. என்ன சரோ சொல்ல மாட்டேன்? இல்ல நிஜமா தான், எனக்கு ஒண்ணும் இல்ல சேகர், இப்போதான் தூங்கி இருந்தேன் அதனாலதான். சரோ, இது டெலிபோனா போச்சு. இது டெலிவிஷனா இருந்தா நிஜம் எதுன்னு கண்முன்னே தெரிஞ்சிருக்கும். இப்ப எதுக்கு போன் செய்தீங்க சேகர்? ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் சினிமா ப்ரோக்ராம் இருக்கு, அதை உனக்கு ஞாபகப்படுத்தலாம். சரோ, எப்பதான் இந்த சாயந்தரம் வருமோ? இன்னைக்கு ஏன் இந்த பகல் இப்படி நீண்டுகிட்டு போவதோ தெரியலையே. மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. ஏதாவது பேசு, எவ்வளவு நேரம் தான் முகத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறது? நான் படிக்கணும். ஆமா பாவம், இப்ப உனக்கு பரீட்சை இல்ல. நீ எப்படி படிக்கிறியோ பாக்குற, அதோ அவரும் வராரு. சரோஜா நீ இரு, நானே போறேன், எனக்கு தலைவலியாது. சரோஜா ஏன் இப்படி திடீர்னு எழுந்து போயிட்டா? என்னமோ தெரியலையே, காலையில இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்க, தனக்கு தானே வேதனை பட்டுட்டு இருக்கா. வீட்டுல யாரையும் காணமே, இங்க போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரோஜாவை கொஞ்சம் வர சொல்றியா? கூப்பிடுற சரோஜா, தலைவலியா இருக்குன்னு சொல்லல. நான் எதுக்கு சொல்லணும்? நீயே வந்து சொல்லு. அவரு மனசு நோக வைக்கிற பாவம் எனக்கு எதுக்கு? அப்படின்னா இதை அவர்கிட்ட கொடுத்துரு. சரோஜா என்ன இது உங்களுக்குள்ள மனசாகும்? காதல்ல இப்படி சின்ன சின்ன உடல் ஏற்படுறது சாது, ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்பமா இருக்கும், வளர்த்திட்டே போனா நல்லா இருக்காது. வா சரோஜா. மீனா தயவு செய்து போ, அது அவர்கிட்ட கொடுத்துரு. போ மீனா. இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. வேற என்ன சொன்ன?
தலைவலியா இருக்கா வர முடியாதுன்னு சொன்ன தரு நடந்துக்கிறதா அங்க பாட்டி சாய கிடக்குறாங்க
ஆலோசனைக்கு ஆக்ரோஷத்துக்கு இதுதான் சமயம். என்ன என்னடா செய்ய சொல்ற? எல்லாருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தாகறேன். அப்பா என்ன இருந்தாலும் அவங்க உங்களுடைய தாய், என்னுடைய பாட்டி. பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாட்டி திக்கில்லாம சாகணுங்கிறீங்களா? வேணும் அப்பா. நான் ஒரு டாக்டர், வைத்தியம் இல்லாம மனுஷங்க சாகிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கே போய் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான உங்களுக்கு சொல்ல, நான் என் ஆஸ்பத்திரியே அவங்களை வச்சுக்கிறேன். வேணும் உன்ன பிட்ட யோசிக்காம அவசரப்பட்டு கீரைக்காரி அவ்வளவு நல்லது இல்லை. என்ன சொல்றேன், உங்களை வாய முடிக்கிட்டு சும்மா கிடக்க சொல்றேன். என்ன சொல்லி சொல்லிவிட்டான். இந்த 50 வருஷம் சர்வீஸ்ல இன்னைக்கு இந்த மாதிரி பேச்ச கேட்க வேண்டி வந்ததே. போட்டு சுப்பையா, ஏதோ சின்ன பையன். ஆமா சின்ன பையன் தான். மேல் கொண்டு நான் வரேன். இந்த பார்ப்பா வேணும், அம்மாவை கூட்டிட்டு வா. ஆனா ஹாஸ்பிட்டல் மட்டும் விடாது, எப்படி போய் எப்படி வரும்? பெத்த தாய கவனிக்காம போயிட்டா என்ற கெட்ட பேர் என்னால் தாங்க முடியாது. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நடக்கிறத நடக்கட்டும். சரிப்பா. ஹலோ, யாருங்க நீங்க? ராங் நம்பர் ப்ளீஸ். அது மீனா, மீனா, மீனா. நான் தான் இருதயத்தை கேடு, அது சொல்லும். அது இப்ப இங்க இல்ல. கரெக்ட் மீனா, ரொம்ப கரெக்டா சொன்ன. உங்க இருதயம் தான் ஏங்கிட்ட இருக்குதே. அப்படியா? அத காணோம்னு நான் தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் இருக்கா? இந்தாங்க மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன். மீனா, 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 அப்படி ஒண்ணும் செய்துப்படாத. நான் கொடுத்துடுறேன், கொடுத்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம காதல் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா. அது இங்க இருக்கு காதல் பூங்கா. அதான் உங்க வீட்டுக்கும் பக்கத்து ஓட்டம். ஐயோ, வேலைய விட்டுட்டா வர்றது? மீனா, மீனா, வாழ்க்கையில இத மாதிரி சந்தர்ப்பம் ஒன் டைம் தான் கிடைக்கும். அதை பயன்படுத்தாம விடவே கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா அதுல எவ்வளவு லாபம் இருக்குங்கிறது அங்க வந்த உடனே தான் தெரியும். உன் ஹிருதயத்தோட என் ஹிருதயத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். வரியா? என் கண்ணும் இல்ல, என் தங்கம் இல்ல, என் பொண்ணு இல்ல. சும்மா இருங்க, சாயந்தரம் வரேன். மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன அண்ணே? மை டியர் மீனா, ஐடியா என்ன? வதைப்பது தானா என்னை? வதைப்பது தானா? மை டியர் சாரு, நீ யோசித்து பாரு. ஆஹா, மை டியர் சாரு, யோசித்து பாரு. வதைப்பது யாரு? சும்மா வதைப்பது யாரு? சோதனை செய்தாலே தாங்காது இனிமேலே, சோதனை செய்தாலே தாங்காது இனிமேலே. சொல்லாலே அம்மாடி கொல்லாதே நல்லாலே. மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன? யஜமானியாக்குவேன் உன்னே, பெரும் பேச்சு பயலாக எண்ணாதே என்னே. மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன? வாய்ப்பந்தல் போடும், மனம் மாறி பின்னாலே திசை தப்பி ஓடும்.
ஆமாடா பாம்பு போயிடுச்சா ஏம்மா என் தாயே என்ன நீ காப்பாத்தனமா ஈரேழு ஜென்மத்துக்கு நான் இதை மறக்க மாட்டேம்மா மறக்க மாட்டேன் நீங்க கூட தான் மிஞ்சி ஒரு தடவை என்ன காப்பாத்திருக்கீங்க அட அது அப்படியே ஞாபகம் வச்சிருக்கிறீங்க நீ நல்ல நன்றி உள்ளவ நான் இப்பவே எங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்றேன் ஐயோ அவர் மகா முரடன் ஆச்சுதே வேண்டாம் நானே ஆசீர்வாதம் பண்றேன் நீ வாழ்க 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 இனிமே பயம் இல்ல பாட்டி உடம்பு சீக்கிரமா குணமாயிடும் சரோஜா இப்ப மருந்து கொடு கொஞ்ச நேரம் பொறுத்து பழரசம் கொடு அண்ணி நீ போய் பழரசம் கொண்டு வா சரி மருந்து சாப்பிடுங்க பாட்டி என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்லம்மா ஏதோ மறைக்கிறீங்க சொல்ல மாட்டீங்களா இந்த புடவை பார்த்ததும் ஏதோ ஞாபகம் வந்தது என்ன ஞாபகம் வந்தது சொல்லுங்க பாட்டி உன்னுடைய கல்யாணத்தில் நீ இந்த மாதிரி புடவை தான் உடுத்துக்கிட்டு இருந்த அதேதான் பாட்டி இதுவும் அதுதானே இது இன்னும் வச்சிருக்கங்களா எங்காவது தூரம் எரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன் புடவைய தூரம் எரிஞ்சிட்டான் அந்த புனிதமான பந்தம் தீர்ந்து போயிடுமா பாட்டி என் செல்லமே உன்னுடைய ஏழாவது வயசுல நடந்த அந்த கல்யாணம் இன்னும் உனக்கு நினைவிருக்க அம்மா இல்ல மறந்து போயிட்டேன் வேணு அண்ணாதான் அதை ஞாபகப்படுத்தினார் ஏதோ மங்களா கொஞ்சம் நினைவுக்கு வந்தது நல்ல சமயத்துல அண்ணா அது சொன்னார் எந்த தவறான பாதையில நான் அடி எடுத்து வச்சிருப்பேனும் எவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் ஆளாகி இருப்பேனும் இல்லம்மா நீ என்னைக்கும் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாட்டி இப்ப அவர் எங்க இருக்கார் இங்கதான் படிச்சுக்கிட்டு இருக்கா இந்த ஊர்லயா எங்க தங்கியிருக்காரு அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதம்மா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வர சொல்லி வேணுகிட்ட கூட சொல்லியிருக்கேன் என்னமோ பாட்டி அலைகடல்ல தத்தளிக்கிற திரும்பு போல ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படி சொல்லாதேம்மா கடவுள் இருக்காரு உன் புருஷன் கிட்ட உன்னை எப்படியும் சேர்ப்பாரு நீ தைரியமா இரு யாருக்குடிமா பழரசம் பாட்டி அம்மாவுக்கு அண்ணி பழரசம் எங்க இதோ அட கிளாஸ் காலியா இருக்க என்ன ஆயிருக்கும் அம்மா குடிச்சிருப்பாங்க ஆமா நான் தான் குடிச்சேன் ஏ குடிக்க கூடாதா கூடாதுன்னு யாரம்மா சொன்னாங்க பாட்டிக்காக வச்சிருந்ததேன்னு சொன்னேன் வச்சிருந்தா என்னவா பழரசம் இல்லாம அந்த பெருந்தை பிழைக்க மாட்டாளாமா சாகுறவங்க அமிர்தமே ஊத்தினாலும் கூட பிழைக்க மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் விஷம் ஊத்தி கொடுக்கறதானே ஏன் அந்த ரசத்தை தான் எடுத்து குடிக்கமா வேற வீட்டுல பழமே இல்லையா என்ன இல்லாம என்ன எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொட்டுறதுக்கு இதெல்லாம் தர்ம சத்திரமா அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க பாட்டி சாப்பிடுறது எங்க தாத்தா சம்பாதிச்சு சொத்து நல்லா தெரியுது போதா குறைக்கி பொன்னிய மோகரன் நீ வேற ஆரம்பிச்சிட்டியா என் குழந்தைகளை கூட எனக்கு ஆகாம பண்ணணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவ இந்த வீட்டு வாசப்படியில காலை வச்சா இப்ப ஜெயிச்சுட்டா இன்னும் நாலு நாள் போனா என்ன கூட இந்த வீட்டை விட்டு துரத்துங்க என்னைக்கானாலும் நீங்கள்லாம் ஒண்ணு நான் தான் ஆகாததா அப்பா பாட்டி ஆஸ்பத்திரியே வச்சிடும் அப்பா வேண்டாம்மா 30 வருஷம் நரகம் இது இன்னைக்கு என்ன புதுசா அவளுக்கு புத்தி வராட்டாலும் எனக்கு இது பழக்கம் ஆயிடுச்சு ஹலோ சரு நீதானே சரு எவ்வளவு நாளா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா வேண்டாம் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் சரு என்ன சரு என்ன இப்படி மாறி போயிட்டு மன்னிச்சிருங்க தயவு செய்து என்ன மறந்துருங்க யாரும் அது யாரும் இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்
ஹலோ சரு ஏன் அப்படி சடனா கட் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மா யாராவது வந்துட்டாங்களா என்னங்க இங்க பாடி சொல்றேன் அப்படி என்ன குடிமொழி இப்ப அவசரம் அந்த பையன் சேகர் இல்ல சேகர் ஆமா அவன் சரோஜாவுக்கு போன் பண்றான் அவனுக்கு நம்ம பொண்ணு பேர்ல காதலாம் இல்ல காதல் பேசாம இருங்க அவன் எதை சொன்னாலும் நீங்க என்ன கேட்டீங்களோ மறுபடியும் ஒரு தடவை சரியா கேளுங்க மறுபடியும் கேக்குறேன் அவன் தான் கரெக்டா சுத்தமா விளக்கமா சொல்றான் உங்களுக்கு அப்படி சொல்றான் கள்ள தட்டி கையில கொடுக்காம நின்னு இருக்கீங்களா இரு இரு அப்படி செய்யப்படாது அவனே இரு இரு என்ன செய்யணும்னா ஹலோ இரு ஹலோ 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 சரோ என்னங்க இது நான் கொஞ்சம் கேளுங்க கொஞ்ச நேரம் நீ சரோஜா போல பேசுற அவன் என்ன சொல்றான் கேட்டுக்க அப்புறம் பாரு அவன் தோலை உரிச்சு உப்பு தடவி விட்டுறப்ப அப்ப அவங்க தெல்லங்க பேசி சும்மா இதாவது ஆ ஊர் வளர்க்கிறது அவன் என்ன உலகம் தெரிஞ்சுக்க ஹலோ அப்பா இவ்வளவு நேரம் என்ன ஆயிட்டே சரு உங்க அப்பாவும் அம்மாவும் குடிச்சு வச்ச பிள்ளையாரங்களாட்டம் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டாங்களா ஏதாவது சாக்கு சொல்லி அவங்களை அனுப்ப முடியல இந்த கிழ ஜன்மங்களே இப்படித்தான் சரியான சமயத்துல சிவ பூஜையில கரடி மாதிரி புகுந்து தொலை கொடுப்பாங்க சமயம் சந்தர்ப்பம் தெரியாம கேட்டீங்களா கேட்டீங்களா அவன் என்னென்ன சொல்றான் தெரியுமா நம்ம கலப்பனங்களா சிவ பூஜை கரடிங்களா என்ன கலவாங்கிறாங்க உங்களுக்கு என்ன தேவையே என்னையும் கேட்டுட்டு சொல்றான் அந்த நாக்கு அருந்துல அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாருங்க என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் எங்கிட்ட சொல்லணுங்களா உங்ககிட்ட என்னங்க என்ன எப்ப சந்திக்கிறதுன்னு கேக்குறானுங்க मुझे கொஞ்ச நேர ரேஷத்துக்கு போகு இங்க போய் ஒளிஞ்சுக்கங்க சரு எத்தனை நாளா இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தே தெரியுமா இன்னைக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்ல இல்ல இந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்து சரு இன்று முதல் நம் வாழ்க்கையில புதுமை பூத்து குலுங்க போகுது புதுவாழ்வு பொங்கி வழிய போகுது சரு என்ன சரு பதில் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சரு இப்படி இல்லங்க அடி எடுத்து வச்சா சுட்டு சாம்பல் ஆக்கி விடுவேன் நல்ல பையன் நாணயமானவன் நம்ம பொண்ணு ஆபத்துல இருந்து காப்பாத்தினவன் வீட்டுக்குள்ள சேர்த்தா எத்தனை நாள் நடத்துற இந்த தகுதி தத்தம் இது தகுதி தத்தம் இல்லைங்க வாழ்க்கை ஒப்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டதல்ல இன்னைக்கோ ஏற்பட்டது நல்லா இருக்கான் நியாயம் படவையில இருக்கான் சாயம் ஓஹோ எங்க கண்ணல மண்ணை தூவிட்டு ரொம்ப நாளா நடத்துறீங்களே இந்த நாடகம் இல்ல உங்க கண்ணில மண்ணை தூவல உங்க குருட்டு தனத்தை போக்கத்தான் நான் முயற்சி செய்தேன் கல்யாணம்னா வெறும் பொம்மலாட்டம் இல்ல உங்க இஷ்டம் போல அதை ரத்து செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு உணர்த்தவே நான் ஆசைப்பட்டேன் கல்யாணமா ஆமா சரோஜாவுக்கும் எனக்கும் எப்பவோ கல்யாணம் நடந்தது டேய் யாரு நீ உண்மை சொல்லு யாரு நீ சுட்டுடுவே சொல்லு ராஜசேகர் உங்க மருமகன் நீயா அட வெக்கம் கட்டவனே இந்த மோசம் வச்சிட்டு நீங்க வந்த குப்பை எங்க கோவறங்க நியாயமான பார்த்து ஆசை படுறது மடப்பையில நீயா எங்களுக்கு மருமகன் அந்த பந்தமும் சம்பந்தம் என்னைக்கே விட்டு தள்ளிட்டோம் இன்னும் என்ன இருக்கு இந்த வீட்டுக்கு வந்த உண்மையை மறைச்சி மாயம் பண்ணி என் பொண்ணை கடத்திட்டு போலாம் வந்தியா மாமா மூடு வாய தட வெளியே உயிர் மேல ஆச்சுன்னு ஓடி போடி இல்லனா சுட்டு போடு நீங்க சுட்டாலும் சரி கொன்றாலும் சரி எங்களை மாத்திரம் பிரிக்க முடியாது நீங்க மறுத்தாலும் நாங்க கணவன் மனைவிதான் இது பவித்திரமான பந்தம் இந்த பந்தத்தை யாராலும் துடிக்க முடியாது கடம் பந்தமா பந்தம் அந்த பந்தம் எண்ணிக்கோ தீந்து போச்சு இத பார் மருமகன்ற பந்தம் ஏதாவது மிச்சம் இருந்தா அதுவும் இன்னியோட தீந்து போச்சு போ வெளியே போக முடியாது முடியாதா போறியா இல்லையா அப்பா வரடோபி அட பாவி இந்த துப்பாக்கியால சுத்தாலும் நீ காதலியே இனிமே எவன் கூட உன் கிட்ட நெருங்க மாட்டான் ஏய் குர்கா இவனை வெளியே வரட்டு தேவையில்லை நானே போறேன் போ வெளியே சீக்கிரம் போ ஏய் குர்கா இவனை மறுபடியும் உள்ள விடாத ஜாகிரதை உடனே ஏண்டா டேய் அந்த மார்த்தாண்டம் பிள்ளையோட பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா ஆச்சேதுன்னு எனக்கு இஷ்டம் இல்லப்பா ஏன் எதுக்கு
என்ன ஏதோ நம்ம பேச்சு கேப்பா நாலு காசு ஜாஸ்தியா வரதுக்கணும் வரும் அப்படின்னு தானே ஆயிரம் ஆயிரம் அழுதேன். ஆமா ஆமா அதுக்குதான் அழுதுங்க. இப்ப என்னடா அண்ணா அப்பேற்பட்ட மார்த்தாண்டம் பிள்ளையோட பெண்ணையும் கட்டிக்க மாட்டேங்கிறானே, இவனை என்ன செய்யறது இல்ல என்ன செய்யறதுங்கிற. ஒருவேளை அவன் மனசுல வேற யாரையாவது நம்மளுக்கு எதுவும் பண்ணிவிட்டானே என்ன சொல்லு சொல்லு. எனக்கு எப்படிங்க தெரியும்? தெரியும், உனக்கு நல்லா தெரியும். 24 மணி நேரமும் அவனோட கூடவே இருக்கிறவன் நீ, உனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? சொல்லு சொல்லுப்பா. யாருக்கிட்ட சொல்ல போறேன்? எங்கிட்ட தானே சொல்ல போறேன். சும்மா சொல்லு. அப்ப யாரும் இல்லைங்க. இல்லைன்னா ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிறான்? இந்த பாரு ஒரே பேச்சு சொல்றேன், நான் யார் தெரியுமில்ல? மகா முரணன். இந்த கல்யாணம் எப்படி நடந்தே தீரணும். ஒரு ராங்கா உடம்பெல்லாம் ராங்கு. என்ன வலியா? எந்த இடத்துல? வயசுல. வயசு வலியா? சரி வாங்க பாக்கலாம். இப்ப அங்க இருந்து எங்க போயிருக்கு? என்ன பாரு நீ சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகுதா? ஐயோ நான் எங்க சாப்பிட்டேன் ஜீரணம் ஆகுறதுக்கு? சாப்பாடு கண்டா இருக்குதே இந்த இடத்துல சொன்ன. ஆமா ஆமா அங்கதான் அங்கதான். ஊசியால குத்துற மாதிரி இருக்கா? ஆமா ஊசியால குத்துறாலும் பரவாயில்லையே, கோழி ஊசியால தைக்கிற மாதிரி இருக்குதே. ஆமா நீ வாந்தி எடுத்தியா? வாந்தி ஒரு தடவை வாந்தி எடுத்தேன். அப்படியா? ஒரு தடவை வாந்தி எடுத்தேன். அப்போ உன்னை இன்பேஷன் தான் சேர்த்துக்கிறேன். ஆமா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஐயோ அப்பா அம்மா7 அப்படி இப்படி அசியாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பார்க்கிறேன். ஆகார வசதி அதெல்லாம் வேற எனக்கு கவனிப்பா. அம்மா ஹலோ, குட் மார்னிங் குட் மார்னிங்.
கைலாசம் தானே இப்ப நரகம் தட்ஸ் குட் தட்ஸ் குட் மருந்து சாப்பிடுங்க சிஸ்டர் கொஞ்சம் தயவு செய்து வெளியில போறீங்களா எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது டோன்ட் வர்ரி டோன்ட் வர்ரி கம் ஆன் கம் ஆன் இந்த இந்த சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு போணும் வாந்தி வரல 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 தட்ஸ் குட் ஆமா மருந்து சாப்பிடுங்க மருந்தா எனக்கு மருந்து வேண்டாம் சிஸ்டர் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது மருந்து சாப்பிடுதா தீரணும் இப்ப மருந்து சாப்பிடலனா என்ன செய்வீங்க பலவந்தமா புழுது வைக்கும் ஆஹா இருங்க சிஸ்டர் நீங்க கையை உடைச்சு விடாதீங்க மருந்து சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்பா இந்த கையை கொஞ்சம் எடுத்துங்க கொஞ்சம் எடுத்துங்க That's good. இனிமேல் இப்படி செஞ்சா டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடு தெரியுமா கேட்டு கைலாசம் கஷ்டமே தெரியாத உனக்கு எத்தனை கஷ்டம்டா இங்க வந்து இதெல்லாம் தூக்குறேன் அப்பா அன்பி நான் யாரோ அயலான் என்னும் எண்ணத்தில் என்னை தவறாக நினைத்து விட்டாய் எத்தனையோ முறை உனக்கு சொல்ல வேண்டும் என்று துடித்த உண்மையை இப்பொழுது சொல்லுகிறேன் இது உனக்கு ஆனந்தத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தலாம் உனக்கு நினைவிருக்காது என்று எண்ணுகிறேன் சிறுவயதில் நம் இருவருக்கும் அக்ரிசாட்சியாக திருமணம் நடந்தது நம் இரண்டு குடும்பங்களின் சச்சரவின் காரணமாக பெரியோர்கள் கோர்ட்டு மூலம் அத்திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள் இருப்பினும் நம் இருவரிடையே ஏற்படுத்தப்பட்ட கணவன் மனைவி என்ற பவித்திரமான அவ்வுறவை யாராலும் துண்டிக்க முடியவில்லை துண்டிக்கவும் முடியாது மீனா மீனா இந்த லெட்டரை சரோஜா கிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது பதில் வாங்கிட்டு வா சரிங்க சரோஜா இங்க வாங்கி சொல்லு மீனா எனக்கு என்ன ரகசியம் இருக்கு அது இல்ல வந்து அதான் தேவையில்லை எல்லாம் அது கடிதம் பாட்டி யார் எழுதுனது அந்த பையனா ஆமாங்க இதை எப்படியாவது சரோஜா கிட்ட கொடுக்க சொல்லி கெஞ்சி கேட்டார் வாங்கிக்கம்மா படி ஏம்மா இவ்வளவு ஆத்திரம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நஷ்டம் வேண்டாம் பாட்டி மனசை திடப்படுத்தி விட்டேன் மறுபடியும் இந்த கடிதத்தை படிச்சா நான் என்ன ஆயிடுவேனா என்னமோ பாட்டி ஒருத்தருக்கு சொந்தமான நான் என் மனசை இன்னொருத்தருக்கு எப்படி அர்ப்பணம் செய்ய முடியும் அந்த பாவத்துக்கு ஆளாகாம என்னால திடமா இருக்க முடியுமா பாட்டி இருக்க முடியும் உனக்கு அந்த மனோபலம் இருக்கு நீ பிறந்த பூமி அப்படிப்பட்டது சீத சாவித்ரி போல மகா பத்ரசங்க பிறந்த புண்ணிய பூமி அவங்க பாடல நடந்தா உனக்கு ஒரு ஆபத்தும் வராது கைலாசம் என்னடா இது யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரி வந்து கிடக்குறீங்க திடீர்னு உடம்பு கனடா வந்தது இது கல்யாண கோளாறு பிரதர் கல்யாண கோளாறு பாத்தி இல்ல எங்க அப்பா அம்மா செய்யற கொடுமைய அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி தெரியல இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் உன்னை விட்டுடுவாங்களா போடா போய் தைரியமா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்ன சொல்லு ஆறாவே இவ்வளவு தைரியமா சொல்றதா நான் ஏன்டா இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் எங்க அப்பனும் முரணை முரணை என்னடா மகா முரணை எங்க அம்மா ஒரு முரடி இவங்க ரெண்டு பேர் கடையில இழையடி உடுந்து உந்து பண்ணு உடையாம தான் இருக்கிறேன் பின்ன எப்படி இந்த பிரச்சனை சேர்றது ஏப்பா நீ தாண்டா தீர்த்து வைக்கணும் இந்த கல்யாணம் நடக்காதபடி செய்து விட்ட உன் பேரை நினைச்சு மாசத்து போறதான உண்ணாவிரதம் இருப்பேன்டா உண்ணாவிரதம் நல்லா இருக்குதா இந்த வம்பு அவங்களோ ஒத்துக்க வைக்கணும்ங்கிறாங்க நீயோ தப்பிச்சுக்கணும்ங்கிற இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் என்னடா செய்யறது ஏய் நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ என் காதல போடாத இந்த கல்யாணம் நடந்துச்சு மீனா ரெண்டாவது தடையா தற்கொலை செய்துக்கோ ஏ முகத்தை பார்க்கலன்னாலும் மீனா முகத்தையாவது பார்த்து இந்த ஏற்பாட்டை செய்தா நீ நல்லா இருப்படா ஏய் ஏய் சேகர் மிஸ்டர் சேகரா மீனா என்னாச்சு பதில் கொடுத்தாளா இல்லைங்க
கடிதத்தை படிக்கவே இல்லை, கிழிச்சு போட்டுட்டான். கிழிச்சு போட்டான், ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்ல, வழக்கம் போல மௌனம். அவ மனசுலதான் என்ன இருக்கு ஒண்ணுமே புரியலீங்க. என்னடா நீ பாட்ட போறப்பிய, எனக்கு ஏதாவது முடிவு சொல்லிட்டு போடா. ஏப்பா என்ன எப்படியாவது கரையேத்திடுறா, உனக்கு புண்ணியமா போகுது. அதுக்காகத்தான் இவ்வளவு சிரமப்படுறேன். மணி பாஸ் ஆயிட்டு போய் படுத்துக்கோ. சரு, யார் அது? நான் தான் சரு. நீங்களா? இங்க எதுக்காக வந்தீங்க? உனக்காகத்தான். வேண்டாம், தயவு செய்து போயிடுங்க. போறேன், ஆனா போறதுக்கு முன்ன ஒரு வார்த்தை. தேவையில்லை, உங்களுக்கு எப்போ சொன்ன என்ன மறந்துடும்படி. நான் மறக்கலாம், ஆனால் மாசில்லாத சம்பந்தத்தால் நாம் இருவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மாற்றவோ மறைக்கவோ யாராலும் முடியாது சரோஜா. மன்னிக்க வேண்டும், என்னை அறியாமல் செய்த சிறு தவறுக்காக என் வாழ்வியை நாசம் செய்ய போகிறீர்களா? அதுக்காகத்தானே வந்தீங்க? நடுநு செய்து தனியா இருக்கிற ஒரு பெண்ணுடைய அறைக்கு நீங்க எப்படி வரலாம்? என்னோடு பேசுவதற்கு இதுதானா மார்க்கம்? இதுதானா சந்தர்ப்பம்? இதுவா நேரம்? நீங்க இப்படிப்பட்ட அயோக்கியர்னு தெரியாம போச்சு. என்ன மறந்துடுவீங்க, மன்னிச்சிடுவீங்கன்னு எதிர்பார்த்து, ஆனா இப்படி பகுத்தாதிக்க முயற்சிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நான் சொல்லலையா அம்மா, சத்தியம் பொய்யாகாது, நீதி என்னைக்கும் இலக்கியம். அதே நடந்தது. இதுதான் அம்மா மஞ்சள் மகிமை. சரோஜா இப்படி வா கண்ணி, இப்படி வா. அன்னைக்கு நடந்த முகூர்த்தம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது, இந்த முகூர்த்தம் தெய்வத்தால் நிச்சயிக்கப்பட்டது. இங்கு ரெண்டு பேரும் சத்தியம் செய்யுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த புனிதமான பந்தத்தை கடைசி வரையில் காப்பாத்துறோம். அந்த கடவுள் எதிரில் சத்தியம் செய்யுங்க. பாட்டி, உன்னை விட உயர்ந்த தெய்வம் எங்களுக்கு எது பாட்டி? உன்னுடைய பாதத்திலேயே நாங்கள் சத்தியம் செய்யறோம். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பல்லாண்டு நீங்க சிறந்தீங்க, சந்தோஷமா வாழலாம் என்றாஜா. என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லுங்க, எதுக்காக இந்த நாடகம் நடத்தினீங்க? ஏன் என்னை இப்படி பரிசு செய்தீங்க? எவ்வளவு வேதனைப்பட்டு எத்தனை நாள் நரகத்தை அனுபவிச்ச மனோ உணர்ச்சி ஒரு பக்கம், மாங்கல்யம் இன்னொரு பக்கம், இதுக்கு நடுவுல சிக்கி நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நிலையை தவறாம இருந்ததுனால இன்னைக்கு சரியா போச்சு. இல்லைன்னா என்ன நிந்தனுக்கு தானே ஆளாக்கி இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையை மறைச்சு எதுக்காக இந்த அக்னி பரீட்சை செய்வீங்க? உனக்கு உண்மையை சொல்லணும்னு எத்தனை தடவை முயற்சி செய்து, ஆனா நான் அனுப்பி வச்ச கடிதத்தை கூட நீ கிழிச்சு எறிஞ்ச. மன்னிச்சிடுங்க, எந்த நேரத்தில் என்ன அறியாம பாத தவறிடு வேணும்னு எனக்கு பயம். அதனால்தான் ஓடி, வெகு தூரம் ஓடி 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 முடிவில் எங்க போய் சேர்ந்து உங்க பாதத்தின் அருகில். அது என் அதிர்ஷ்டம் சார். அம்மா வர்றாங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன். இந்த வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கு தகுந்த ஏற்பாடு எல்லாம் நான் செய்ய. நீ தைரியமாயிரு.
துன்பம் வரும் ஓடும் தென்றல் முன்னால் வரும் ஓடும் தென்றல் முன்னால் வரும் இசை பாடும் குயிலோசை தன்னால் வரும் ஓடும் தென்றல் முன்னால் வரும் வண்டு நேசம் இசைந்ததே பேசினா சுகம் வருமோ தெரிந்தே மாப்பிளா இன்பம் இனிமேல் நமதே கோடை மறைந்தால் இன்பம் வரும் கூடி திரிந்தவர் சேர்ந்தாலே சொந்தம் வரும் கோடை மறைந்தால் இன்பம் வரும் பாராய் சென்றோதயம் பார் இங்கே கண்ணே பாராய் சென்றோதயம் பளிங்கு நீர்தனில் விளங்கும் இம்மதியம் பாவை உனதொரு முகமே உதயம் ஓடும் தென்றல் முன்னால் வரும் இசை பாடும் குயிலோசை தன்னால் வரும் ஓடும் தென்றல் முன்னால் வரும் ஆனந்தம் அது எங்கே பிறந்தது அமைந்தால் பெண் அன்பால் வளர்ந்தது ஊனும் உயிரும் ஒன்றாய் கலந்தது உண்மை காதல் உறவே தெரிது கோடை மறைந்தால் இன்பம் வரும் கோடி பிரிந்தவர் சேர்ந்தாலே சொந்தம் வரும் அம்ப பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போறது டவுட் ஆனா நாமோ கம்பின்றது மட்டும் கச்சிதான் அதெல்லாம் நமக்கு ஏன் வருதுங்க வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இங்க வந்து கல்யாண பேச்ச பேசிட்டு வெத்தலை பார்க்க மாத்திக்கிட்டு முகூர்த்த பத்திரிகை எழுதிடணும்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டேன் யாருக்கு சுப்பையா கல்யாணம் வேற யாருக்கு உங்க பேச்சு சரோஜாவுக்கு தான் சரோஜாவுக்கா நீங்களே கிட்ட இருந்து அதை நடத்துறீங்களா தர்மம்னு நினைச்சுதான் இத செய்றீங்களா தர்மம் யாரு சொன்ன ஏதோ கடமைன்னு ஒண்ணு இருக்கு செய்து தானே ஆகணும் ஏண்டாப்பா என்னடா இதெல்லாம் ஏண்ட நீங்க இதுவரை கேள்விப்படலையா இல்லம்மா இதுவரையில இப்படிப்பட்ட அக்கிரமம் எந்த இடத்துலயும் நடந்ததாக கூட நான் கேள்விப்படல கல்யாணமான பொண்ணுக்கு புருஷன் இருக்கிறப்போ மறுபடியும் கல்யாணம் செய்யறது நான் மட்டும் இல்ல யாருமே கேள்விப்பட்டதில்லை கேள்விப்பட்டதில்லைன்னா வாயும் காலையும் பத்திட்டு பேசாம இருங்க ஏன்பா நீ கூட வா இந்த அநியாயத்துக்கு சம்மதிக்க இந்த நிலைமையில நான் என்னத்த சொல்றது அது இல்லப்பா என்ன ஆனாலும் அவன் உன் மருமகன் அன்னைக்கு ஆஸ்தி படிப்பு எதுவுமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிட்டீங்க இன்னைக்கு அவனுக்கு என்ன குறை லட்சணமா காலேஜ் படிச்சிருக்கான் என்னுடைய 10 ஏக்கரா நிலத்தை அவனுக்கே கொடுத்துட்டேன் இன்னும் என்னப்பா வேணும் அவனுக்கு என்ன வேணும் சொல்லப்பா எதுவா இருந்தாலும் சரிமா ஒரு பெரிய மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது நான் சேர்க்க மாட்டேன் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அம்மா அவருக்கு எப்படி போதிச்சிருக்கா பாத்தீங்களா மருந்த மாயமா போட்டு அவன் மனசை வேண்டாக்கிட்டான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் கேட்டீங்களா வேணும் வேணும் கூட்டிக்கிட்டு வந்தீங்க மடியில நெருப்பாளி கட்டிட்டு வந்த மாதிரி வயசானா மட்டும் போதுமா இப்படித்தான் என் மகளுடைய வாழ்க்கை நாசமாக்குறதா அதை விட அவளுக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்துருக்கலாம் எந்த தொல்லை இல்லாம போயிருக்கும் கமலம் நான் போயிட்டு வரேன் பாட்டி நானும் வரேன் பாட்டி சரோஜா நீ உள்ள போ சரோஜா சீனா மனசை கஷ்டப்படுத்துறதுனால
யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. என் பேச்சுக்கு உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணத்தை யாராலும் நடத்த முடியாது. என்னைக்கும் நடக்காது. தைரியமாய் அம்மா, ஏம்மா இந்த பிடிவாதம்? நீ வீட்டுக்கு பெரியவர், நீ இருந்து நடத்தி வைக்க வேண்டிய சுபகாரியம் இது. என்னதான் இஷ்டமில்லாட்டி போனாலும் இந்த சமயத்துல நீ வீட்டை விட்டு போலாமா? வேண்டாமா, என் பேச்சு கேளுமா. ஐயா சொல்றது நியாயம் தான். அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சண்டித்தனம், என்ன பிடிவாதம், என்ன அலட்சியம் பாத்தீங்களா? உங்க அம்மா நிர்தாட்சணியமா யார் எக்கேடாவது கட்டு போட்டு போறாங்க? ஏன் போக மாட்டாங்க? லட்சம் பத்து ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டீங்க, இனிமே எதுக்கு உங்களை லட்சியம் பண்ணணும்? அதான் அந்த அம்மாளுக்கு அவ்வளவு தைரியம். அதோட அந்த பத்து ஏக்கர் நிலத்தை அவனுக்கு கொடுக்குறாங்களா? யார் அப்பா வீட்டு சொத்து, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நான் தானம் பண்றதுக்கு அந்த நிலத்தை கொடுத்தோம். அந்த நிலத்தை எப்படி வாங்கிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். சுப்பையா, இப்பவே அதை போய் வித்துருங்க சொல்றேன். என்னங்க அதை வித்து பண்ணுங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்களேன். வித்துரு சுப்பையா, இருக்கிறத கண்ணு போல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாண ஏற்பாடு சமயத்துல கலகம் பண்ணிட்டு போறாள். வித்துரு சுப்பையா. வெளியே போயிருக்காரு. என்ன சமாச்சாரம்? வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சுக்கிட்டு வந்துடுது. அது இங்க எங்கேயாச்சும் இருக்கிறான்னு என்கொயரி பண்ண வந்திருக்கு. எதுக்கும் ஒரு தடவை பாத்து விடுறோம்ல. பாருங்க, இங்க வராங்க. பத்தினின்னு பேரெடுத்து, பத்தினின்னு பேரெடுத்து என்ன தேடிய ராஜாத்தி? நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே படுக்கையில படுத்துட்டிய. எட்டி நின்னுக்கு இருக்கவள நாக்கிட்ட இருக்கையில இப்படி என்ன விட்டுட்டு போ சொல்லுவா? அடி அம்மா ஆண்டாளு, உன்னை இப்பவே கூட்டிட்டு போறதுக்கு வரலையா? நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம். ஆண்டாளு 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 ஆண்டாளு, தைரியமா இருங்க ஐயா. நான் எப்படியா தைரியமா இருக்கிறது? முரட்டு பிள்ளைங்க ரெண்ட பேத்து விட்டுட்டு இப்ப இப்படி மூச்சை விட மறந்துடுவா போல இருக்க ஐயா. ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க தைரியமா இருக்கியா? நீங்க தைரியமா இருந்தாதான் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆண்டவர், நான் போய் டாக்டர் அனுப்புறியா? நீங்க தைரியமா இருக்கியா? ஆண்டாளு அடியம்மா வந்தவங்க போயிட்டாங்க. அடிய வந்த கிளிய என்ன படத்து நடக்க கேளுங்க சார். என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம் சார். ஏழாம் நம்பர் ரூம்ல இருக்க பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். அப்போ போங்க சார். மீனா, இந்த போலீஸ்காரவங்களுக்கு பயந்துகிட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறது பெரியவங்களுடைய தொல்லை. இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. வா, இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது போயிடுவோம். அம்மா அடியோ, அப்படின்னா செத்து போலான்னு சொல்றீங்களா? நம்ம எதுக்கு சாகிறது? இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போயிடுவோம் சொல்றேன். எங்கேயோ செயற்கை சந்திரன் செய்யறாங்களாம். அந்த சந்திரன்ல வச்சு அனுப்புறதுக்கு ரெண்டு பேரும் தேவையா? ஒரு ஆணும் ஒரு பொண்ணும். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும், நம்ம ரெண்டு பேருமே போவோம்வா. நல்லா சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு நல்லா ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கலாம். சாப்பாடு கூட வச்சு அனுப்புறாங்களாம். அங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை பூரா காதலிச்சுக்கிறது தான் வேலையா? அதை விட நமக்கு என்ன வேலை இருக்குதான்? இத பாருங்க, நானு பெண் சும்மா காதலிச்சுக்கிட்டே இருந்தா உலகம் சும்மா இருக்க? உலகம் மகா உலகம். இந்த உலகத்துக்கு வேண்டியது என்ன? ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு வேண்டியது என்ன? மூணு முடிச்சு. அந்த முடிச்சு இப்போத நான் போடுறேன். கடை 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 கைலாசம் கொஞ்சம் இருந்த சார். நோய் தானா உனக்கு? இதுக்குத்தான் இவ்வளவு நாடக ஆடுங்கயா? இல்ல சார், வந்து போறோம். எத்தனை நாளா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சரசமாடிக்கிட்டு இருக்கீங்க? மீனா, விக்கில்லாதவன் நினைச்சு பரிதாபப்பட்டு உன்னை சேர்த்தா இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிற? இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களுக்கு ஆஸ்பத்திரியை உபயோகப்படுத்துற? டாக்டர், இதுல அயோக்கியத்தனம் ஒண்ணும் இல்ல. அவர் என்ன கல்யாணம் செய்துக்க போறார்? செய்துக்குவார். அவருக்கு என்ன ரொம்ப சுலபமாச்ச? கல்யாணங்கிறது வெறும் மூணு முடிச்சு தானே? தேவைப்பட்டா மூணு முடிச்சு என்ன, ஆறு முடிச்சு கூட போடுவார். இங்க ஒன்னையும் கல்யாணம் செய்துக்குவாரு, அங்க சரோஜாவையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு. யாராவது சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெரிய மனுஷ? பாட்டி, நீங்க எங்க வந்தீங்க? என்ன செய்யறது? அங்க கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
அது அநியாயமனு எடுத்து சொன்னா யாரும் கேக்குற பாடில்ல அந்த அக்கிரமத்தை பாத்துக்கிட்டு எப்படி அங்க இருக்க முடியும் என்ன வேணும் நீங்க எல்லாம் இருந்து கூட அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா என்ன செய்யறது பாட்டி இப்படிப்பட்ட உத்தம சிகாமணிங்க கல்யாணம் செய்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்களே யாரு இவனா இவனா சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற ஏம்பா உனக்கு புத்தி கிட்டி ஏதாவது இருக்கா ஒரு தடவை கல்யாணம் ஆன பெண்ண மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னடா வம்பா போச்சுது இதான் பாட்டி இது என்ன திட்டுறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாத போறோம் போறோம் செக்கம் இல்லாம பேச வந்துச்சு நீயும் ஒரு மனுஷனா பாட்டி ராஜா பாட்டி இவன் என் சிநேகிதான் இவனை எதுக்காக திட்டுறீங்க இவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல இவனுடைய அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இவன் தவிக்கிறான் அப்படியா எனக்கு என்னடா தெரியும் வேணும் சொன்னா நான் நம்பிட்டேன் பாட்டி இவர் சேகர் இல்ல ஆமாடா இவன் தான் ராஜசேகர் உங்க அத்தை மகன் நம்ம சரோஜாவுடைய புருஷன் எவ்வளவு குழப்பம் நடந்திருக்கு என்னப்பா அது இவ்வளவு தொல்லைக்கு காரணம் நான் தான் பாட்டி சமாச்சாரம் தெரியாம தங்கையுடைய மனசை துன்பப்படுத்திட்டேன் புருஷ மனைவியை தெரியாம பிரிச்சிட்டேன் அதனால என்ன வேணும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டா போச்சு ஆமாப்பா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஆலோசனை பண்ணி எப்படியாவது அந்த அக்கிரமத்தை நிறுத்துங்க கவலைப்படாதீங்க பாட்டி என்னானாலும் சார் இந்த கல்யாணம் நடக்காது அம்மாடியோ நான் தப்பிச்சேன் அடே சேகர் இன்னும் கொஞ்ச நேரம் நீ வாய முடியோடு சும்மா இருந்திருந்த உங்க பாட்டி என்ன அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி கூடையில் அள்ளி இருப்பாங்க என்ன நம்ம போக வேண்டாம்ப்பா என்ன விடுறா சாமி டேய் நீங்கடா போற ஓஹோ நான் பேஷண்டோ டேய் நீ போயிட்டா எப்படி இப்போ நம்ம ஒரு திட்டம் போடணும் அதுல உம்மோடையும் கொஞ்சம் இருந்தா நல்லது என்ன சரி வாங்க மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் வர ஓகே வெரி குட் நம்ம பிளான் படி நாடகத்தை நடத்தி போடுவோம் ஒரு நல்ல முடிவுக்கும் கொண்டுட்டு வந்துருவோம் என்ன என்னப்பா என்னென்ன பாட்டி நீ நிம்மதியா ஊருக்கு போய் சேர் நாங்களும் கூடிய சீக்கிரம் தம்பதி சகிதமா ஊருக்கு வந்து சேரும் சில சந்தேகங்கள் இருக்குது அத எப்படியாவது இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை திடீர்னு சந்தேகங்கள் ஒண்ணு இல்லப்பா கல்யாணங்கிறது மூணு முடிச்சு மட்டும் அல்ல ஆயிரங்காலத்து பயிர் நல்லா சொன்ன மாப்பிள்ள சந்தேகம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல கேளுப்பா கேளு மாமா அப்படி ஒண்ணும் பிரமாதமான சந்தேகம் இல்ல இதுக்கு முன்னால உங்க பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அது உண்மை தினமா சாலி கட்டினாங்க அது ஒரு கல்யாணத்துல சேர்த்தியா என்ன இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே அத்தை மாமா இத பாரு மாப்பிள்ள இந்த விவரம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா என்னடா அர்த்தம் இல்லாம எல்லாரையும் குழப்பற இஷ்டம் இல்லா போனா இவ்வளவு தூரம் நம்மள வரவழைப்பாங்களாடா இது ஏத்து அது சரிதான்ப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்க முன்னால வந்து நின்னு தாய் தந்தையர்களே நான் இவரையே திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என் டவுட் கிளியர் ஆயிடும் அதெல்லாம் மாப்பிள்ள அது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வந்து எனக்கு இஷ்டம்னு எப்படி மாப்பிள்ள சொல்லுவா நீங்க போய் சரோஜாவை கூப்பிடுங்க அவ வந்து என்ன சொல்லுமா அவர் முன்னாடியே சொல்லட்டும் சரி ஐடியா அப்படி சொல்லுங்க இது சரோஜா சரோஜா இதோ வந்துகிட்டு இருக்கா ஆகட்டும் எவ்வளவு நேரம் நீங்க வேஷத்தை மாத்துறதுக்கு போலி கல்யாண பெண்ணுக்கு இந்த சிங்காரம் போதும் என்ன அப்படி சொல்ற அசல் கல்யாணம் பொண்ணு நீதானே ஆமா என் கல்யாணத்து கூட இருக்காம போறியே நான் போகாட்டா முதல்ல உன் கல்யாணமே நடக்காது இத பாரு கண்டிப்பா பலகா பண்ணிக்கு வரோம் ஆமா என்ன என்ன கல்யாணம் பொண்ண காணும் அப்படியா ஓவரா சிங்காரிக்கிறாங்க தேவையில்லைய கல்யாண தண்ணிக்கு வச்சுக்கலாமே வந்து என்ன ஒரு எத்தா இருந்தோம் சொல்லிட்டு போறேன் ஏ அப்பா மாப்பிள்ள ரொம்ப ஆத்திரப்படுறாரு எங்க அப்பா கூட இருக்கிறாரு சாப்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடும்மா உருங்காரிகள் தான் வந்திருக்காங்க சரிம்மா என்ன கல்யாண பொண்ணு வீட்டுல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா டேய் ஏண்டா உளறுறே நான் உளறலப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதாக சொன்ன பிறகும்
பொண்ணு வீட்ல இருக்காங்கற ஒரு சந்தேகம். நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன். பொண்ணு வீட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாப்பிள அப்படி சொல்றீங்க. இதோ வரா பாருங்க. பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அடடடடடடட. ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் நல்ல மேட்சா இருக்கு. நல்ல மாவு பொம்மை மாதிரி இருக்குது பொண்ணு. ஏன் ரொம்ப கூச்ச போடுற பொண்ணோ? வெக்கப்படாதமா நிமிந்து உட்காரு. ஐயோ ஐயோ இதுல இது சரோஜா வரச்சுல நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எங்க இருக்கவ? மிஸ்டர் மார்த்தாண்டம் பிள்ளை இது என்ன அக்கிரமம்? ஏன் இந்த அநியாயம்? கல்யாண சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிட்டுட்டு கடைசியில பொண்ணையே மாத்துறீங்களா? நாங்க என்ன குருளங்கன்னு நினைக்கலா? ஏதோ பெரிய மனுஷனாச்சே நீ இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படியே அயோக்கியத்தனமா நடந்துக்கிறது? நான் யார் தெரியுமில்ல? மகாமகட ஜாக்கிரத. அது சும்மாரியா நீ வேற. என் தம்பி இதெல்லாம் பெரிய மனுஷத்தனம். நம்ப வச்சு இப்படி மோசம் பண்றீங்களே, இது அநியாயம், மகாமக அநியாயம். மிஸ்டர் வைகுண்டம் பிள்ளை எது அநியாயம்? ஒரு தடவை கல்யாணமான பொண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க வந்ததுதான் அநியாயம். உங்க மக அந்த பொண்ண காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறோம். இது எப்படி அநியாயமா? தம்பி உங்க பொண்ண குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி போனா போகுது. எங்க புள்ள மேல இப்படி ஒரு அபாண்டத்தை தூக்கி போடாது. அவன் இதுவரை ஒரு பொம்பளை மோச்சியும் நீர் வந்து பார்த்தது இல்லை. அவன் அசல் பிரமிக்காரு. ஆமா, ஐயோ பாவம். இத பாருங்க, உங்க மகன் அந்த பொண்ணு எழுதிக்கிட்ட கடிதாசுங்க, எடுத்துக்கிட்ட போட்டோங்க. என்னடா இது? வந்தப்பா வந்து. என்னடா வந்து? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா? ஏப்பா அதுல தப்பு என்ன பாரு? கூட தத்தாரி பாரு. பெரிய மனுஷால எதிர்க்க எங்களை தலகுனிய வச்சுட்டியடா. அவளை காதலிச்சது காதலிச்சிய எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? எங்கப்பா அரை வார்த்தை சொல்றதுக்குள்ளாரே நான் யார் தெரியுமில்ல? மகாமோரடன். இப்படியே சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? இடியேட்டு. ஏப்பா ஏப்பா இன்னைக்கு நாடு நல்லா இருக்குதப்பா. அத பாத்தீங்களா? பூவும் பழம் இல்ல, பூவும் பழமும் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எப்பா ஆசீர்வாதம்ப்பா? எப்போ? கால விடுறா எப்பா? கால விடுறா எப்பா? கால விடுறா எப்பா? நீங்க ரெண்டு பேரும் மகாராஜரா ஜீ கைசா என்ன சிரஞ்சீவியா சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க ராஜா காணுங்க. எங்க போறாங்க? நீங்க எல்லாம் சேர்ந்தா இந்த கிராமம் நடத்துறீங்க. எங்க தொலைஞ்சா? கல்யாணம் ஆன பொண்ணு எங்கப்பா போவா?
ஐயா என்னடா மணியா என்ன அந்த மாடி வீட்டு ஆளுங்க நம்ம நிலத்துல இறங்கி ஏர்கட்டி வராங்க ஐயா நீங்களா என்னடா செஞ்சிட்டு இருக்கீங்க சும்மா பாத்திட்டு இருக்கீங்களா சோம்பேறி தடியுங்களாட்டம் என்னங்க ஐயா செய்யறது பலவந்தமா நிலத்துக்குள்ள இறங்கிட்டாங்களே சரி இந்த மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு புறப்பட சொல்றேன் இன்னைக்கு அந்த பட்டத்தை தூரம் மாடி விட்டான் ரெண்டு பேருக்கு சரியான பாடம் கத்து தரல பாருங்க वीटक वन யாரா அந்த பெரிய மனுஷன் நேரத்துல இறங்குனது மரியாதையா வெளிய நடக்க என்னைய மிரட்டற எதுக்கு அவ வெளிய நடக்கணும் யார அப்போ வீட்டு அதத்தா நான் கேக்குறேன்னே இந்த பாறையா நிலம் என்னது சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொட்டி குடிச்சு வாங்கின நீ யாரோ எங்களை வெளிய போ சொல்றதுக்கு நான் யாரா நிலத்து வித்த பெரிய மனுஷனை கேளு நான் யாருன்னு சொல்வாரு இந்த நிலத்து விக்கிறதுக்கு அவனுக்கு என்னயா யோகியதா இருக்குது மறுபடியும் சொல்றேன் மரியாதையா மாட்டோட்டிக்கு போயிடு இல்ல இல்ல நான் என்ன செய்வேன் என்ன செய்வேனா சொன்னா தெரியாது செஞ்சு காமிக்கிறேன் இறங்குடா அவுத்துடுடா மாறுங்க அங்க என்ன நடக்குமா என்னமோ நாம அங்க போலாம் அங்கயா பரவாயில்ல பாட்டி வா போலாம் மாடி வீட்டையா என்ன இந்த அக்கிரமம் அந்த கேள்வி உங்க அப்பாவை கேளு அக்கிரமமா எங்க நிலத்திலே இறங்கி ஏர்கட்டி உடனே பாத்துட்டு இருக்க நான் உன்ன கையில வளைய மாட்டிட்டு இல்ல என்ன இதையே அக்கிரமம் எங்க நிலத்தை நாங்க சுவாதீனம் பண்ணிக்கிறது அக்கிரமமா இது உங்க நிலம் இல்ல எங்க பாட்டியோட நிலம் அதெல்லாம் எனக்கு தெரியாது பணம் கொடுத்து வாங்கி இருக்கோம் பத்திரம் கூட எழுதி இருக்கோம் வேணும்னா சுப்பையா ஓகே சுப்பையாவா எங்க இருந்து சுப்பையா ஹோல்டா மார்சல் பிள்ளை இறங்குங்க என்ன போட்டோ அடிச்சு என்ன உங்க மருமகனங்க மருமகன் மருமகன் ஏண்டா அங்க இருந்து ஓடி வந்து இந்த கும்பல சேர்ந்துட்டியா உன்னை தேடிட்டு தான் வந்த இன்னியோட நீ க்ளோஸ் கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிட்டு எல்லாம் தயாரா இருக்கிற நேரத்துல பொண்ணை கடத்திக்கிட்டா வர டேய் சரோஜா எங்க எங்கடா சரோஜா உயிர் மேல ஆசை இருந்தா உடனே சொல்லிடு உயிர் மேல ஆசை வச்சு தாலி கட்டிய மனைவியை வித்து விடும்படியான பைத்தியக்காரன் நான் இல்ல மூடுவாய மனைவியா மனைவி அன்னைக்கே உன்னை சுட்டு தள்ளிருப்பேன் தப்பிச்சுக்கிட்ட இன்னைக்கு தப்ப முடியாது டேய் கடைசியா சொல்றேன் மரியாதையா சரோஜாவை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு இந்த உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் அது நடக்காத காரியம் சரோஜா சுடுங்கப்பா சுட்டு கொல்லுங்க மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா வாழ வேண்டிய உங்கள் மகளுடைய வாழ்க்கையை கெடுத்து இஷ்டம் இல்லாத இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்த உங்களுக்கு இது ஒண்ணும் கஷ்டமான காரியம் இல்ல புருஷன் உயிரோட இருக்கும் போதே கொஞ்சம் கூட பாவ புண்ணியத்தை பத்தி நினைக்காம உங்க மகளுக்கு மறு கல்யாணம் செய்து பார்க்க துணிஞ்சிட்டீங்களே நீங்க வேற எதுக்கு தான் துணிய மாட்டீங்க சுடுங்க பா சுடுங்க அந்த கல்யாணத்தை விட இந்த மரணத்தை தான் நான் மனமார வரவேற்கிறேன் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன் ஆகட்டும் அவன் புருஷன் அல்ல அவர்தான் என் புருஷன் அந்த பந்தம் என்னைக்கு வர தாய் போச்சு அந்த புனிதமான பந்தத்தை முறிக்கிறதுக்கு நீங்க யார் சரோஜா நகரியா இல்லையா முடியாது ஒரு அடி கூட நகர முடியாது சுடக்கூடிய தைரியம் இருந்தா சுடுங்க சுடுங்க எங்க ரெண்டு பேரையும் சுடுங்க நாங்க ரத்தம் சிந்திர பிரகாவத் உங்க அர்த்தம் இல்லாத பிடிவாதமும் ஆத்திரமும் தணியட்டும் மாங்கல்ய பந்தத்தோடு எங்களை ஒன்று சேர்க்க நீங்க விரும்பாம போனாலும் மரணத்திலாவது எங்களை ஒன்று சேர்த்து விடுங்க வாழ்விலே நாங்க சந்தோஷம் காண முடியாவிட்டாலும் சாவிலாவது எங்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும் சதிபதிகளாக மரணத்தை வரவேற்கும் பாக்கியமாவது எங்களுக்கு கிடைக்கும் சுடுங்க தயங்காதீங்க சுடுங்க சுடுங்க पणकार इवे पलि को
உயிரிழந்தவங்களுக்கு உயிரை தர முடியுமா? வேண்டாம்ப்பா வேண்டாம். இனியாவது கண் திறந்து பாரு. இருவதற்கை மறந்து ஒத்துமையா வாழுங்க. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத இந்த கண்ணால பார்க்கணும்னு இருந்தேன். என்னுடைய கடைசி கோரிக்கை. கையால் இவங்களை கைகளை சேர்த்து இந்த ரத்தத்தால் இவங்களுக்கு திலகம் ராஜா. மீனா, நீ புது கல்யாண பொண்ணு, நீ பரிமாற கூடாது, போய் உட்கார். ஆமா அம்மா. சாந்தா, நீ புது மருமக, உனக்கு இருக்குமா இந்த வேலை? அந்த பழைய மருமகளை வர சொல்லு. அது யாரப்பா பழைய மருமக? அதான் அவங்க அம்மா. எங்கவா? அவங்களுக்கு பசிக்கலையா? சாப்பாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. வரலையாமா? ஏமா, நீ ஏன் இங்க இருக்கிற? போமா போய் சாப்பிடு. எனக்கு ஒன்னும் பசிக்கல, இங்க போய் சாப்பிடுங்க. என்னடி இது, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். எல்லாரையும் போல தானே நானு, என்னைக்கு இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒண்ணு, நான் தானே ஆகாத வேற. என்ன சொல்ல, இந்த பேச்சு தானே வேணாங்கிறது? இப்படி சொல்லி சொல்லிதான் இவ்வளவு தூரத்து கொண்டாந்த. இன்னொரு தடவை சொன்னா சுட்டு விடுவ. ஆமா, நீ ஒத்து சொல்ற. தண்ணி சொல்ற, கொஞ்சம் சும்மா இருடா. நீ சும்மா இருக்க தெரியாது, தான் மறந்துருக்கு. யோத்து சொல்லு, நிஜமா சுட்டுடுங்களா? என்ன தமாஷா கூட, அந்த கண்ணு கண்ணு இது தெரியுமா? சொல்லு, நாம எல்லாம் ஒண்ணு. என்ன அந்த படம் சொல்லு, நாம எல்லாம் ஒண்ணு. பக்கத்துல சொல்லு, நாம எல்லாம் ஒண்ணு. நாம எல்லாம் ஒண்ணு. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. நல்ல புள்ளடா பொண்ணு, எல்லாம் உங்க அப்பா புத்தி தாண்டா உனக்கு. அவ்வளவு மட்டுமா? என்ன, அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்கான்னு நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி கிடைச்சிருக்கு. எந்த பொண்ணு? அதோ சார், அந்த பொண்ணு சார், கல்யாண மனமல் இருந்து எழுந்து ஓடி வந்துட்டா சார். யாரையா சொன்னு? அந்த பொண்ணு தானா வந்து கல்யாண மனம் உட்கார்ந்தாயா? இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா? அப்படிங்களா? சரி சார், ஐயா பாருங்க, கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போனோம். மாங்கல்யம் கட்டதா மனசு ஒத்து போறது? மாறு வேஷம் போட்டு மங்கைய மயக்கிறது. நான் சாப்பாடு பண்ண போறேன். சாம்பார் இல்ல.